ப்ரைஸ் தி லார்ட். ஜீசஸ் யாரு, நான் யாரு, எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தொடர்பு, என்ன உறவு, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னு நான் சொல்ற மாதிரி என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் அவர் உருவாக்கின உண்மையான தாய் திருச்சபையில இருந்து நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கேன், பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கேன். எனக்கு நல்லது பண்ண ஆண்டவர் உங்களுக்கும் நல்லது பண்ண காத்துட்டு இருக்காரு. ஒருத்தங்களோட சாட்சியை கேட்கும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான விடுதலைகள் கிடைக்கும் அப்படின்னு குருவானவர்கள் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய ஃபாதர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாரையும் நான் வந்து இன்வைட் பண்றேன், வாங்க. எனக்கு ஆண்டவர் எப்படி நல்லது பண்ணார், என்ன நல்லது பண்ணார், எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன், அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் நல்லது பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காரு, உங்களையும் காப்பாற்றுறதுக்கு காத்துட்ருக்காரு. நீங்கள் வாங்க, இது எல்லாத்தையும் கேளுங்க. இதெல்லாத்தையும் கேட்டு அதில் வர்ற ஆசிர்வாதத்தை எப்படி அஞ்சு மீன் ரெண்டு அப்பத்தை கூட கூடையாக மாற்றினாரோ, அப்படி கூட கூடையான ஆசிர்வாதங்களோடு நீங்கள் திரும்பி போங்கன்னு உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவில் ஒரு சகோதரியாக நான் அழைக்கிறேன். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் லிசன் டு மை டெஸ்டிமனி. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆவே மரியா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் கையை தூக்கி கொஞ்சம் நேரம் ஹல்லேலூயா சொல்லாமா, சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லும்போது நம்ம விண்ணகத்தில் இருக்கிற அந்த சம்மனுசுகளோடு சேர்ந்து ஆண்டவராகிய இறைவனை நம்மளும் துதிக்கிறோம். அது சாதாரணமான விஷயம் இல்லை, நமக்கு கிடைத்த மகாபெரும் பேர். அந்த மாதிரி ஹல்லேலூயான்னு சொல்லும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற இருட்டு ஓடும், பிசாசு ஓடுவோம், கஷ்டங்கள் ஓடும், துயரங்கள் ஓடும், எல்லாம் கெட்டதும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆவே மரியா, மரியே வாழ்க. தேங்க்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என்னோட பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுமா என்ன? ப்ரைஸ் தி லார்ட். எங்க அந்த கிறிஸ்டினா விட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன். கிறிஸ்டினா இருக்கிற கிறிஸ்டினாவாக நான் ஆனதுனால தான் இன்னைக்கு மோகினி உயிரோடு இருக்கேன். கிறிஸ்டினாவாக நான் ஆகலைன்னா இன்னைக்கு வந்து நான் இறந்து எப்படி ஒரு 5-6 வருஷமாக இருக்கும். நான் இன்னைக்கு இங்கே உயிரோடு நிற்கிறதுக்கு காரணம், என்னோடய திருமணத்தில் நான் இன்னும் இருக்கிறதுக்கு காரணம், என்னோட 2வது குழந்தை எனக்கு பிறந்ததற்கு காரணம், ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அம்மாவாக, நல்ல மனைவியா, நல்ல மகளா நான் இருக்கிறதுக்கு காரணம், இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு காரணம் என்னோட உங்களோட ஜீசஸ். ஆமென். இத பாக்குறவங்க, இங்க வந்திருக்கிறவங்க, நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கேள்விகள் மனசுல வந்து நிறைய கேள்விகள். என்னோட கஷ்டம் எப்போ சரியாகும், என்னோட பிரச்சனைக்கு என்ன பதில், என்னுடைய ப்ராப்ளம்க்கு என்ன முடிவு, ஏன் நான் வந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், கடவுள் இருக்காரா இல்லையா? நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் எந்த மதக்காரராக இருந்தாலும் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி சில பேரோட மனசில் இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்க போகுது. ஆமென். என்னோட டெஸ்டிமனினாலயா, நான் சாட்சி சொல்றதுனாலயா அந்த விடை கிடைக்க போகுது? இன்னைங்க இப்படி குவைட்டா இருக்கீங்க, இல்ல எதனால? நற்கருணை நாதர் இங்க உட்கார்ந்திருக்காரு. உலகத்திலேயே
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் இதோ இருக்கார். நம்மளுடைய உடலை படைச்சு, புத்தியை படைச்சு, நமக்கு இந்த வாழ்க்கைன்னு நிர்ணயிச்சு, நம்மளை வந்து பெத்த தாயும் தகப்பனுமா இருக்கிற ஒரு கடவுள் இதோ இருக்காரு. உயிரோடு இருக்கிற கடவுள் இதோ இருக்காரு. நமக்கு எப்படி இருதய துடிப்பு இருக்கோ, நம்ம உடல்ல எப்படி ரத்தம் பாய்ஞ்சிட்டு இருக்கோ, இப்போ ரத்தம் பாயறது நின்றுச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம், ஆமாவா? அப்ப நம்ம உடம்புல எப்படி ரத்தம் வந்து பாய்ஞ்சிட்டு இருக்கோ, அதே மாதிரி இதய துடிப்போட உடல்ல நாடி நரம்புகள்ல ரத்தம் பாயற, நம்ம கிட்ட பேசுற, நம்மள பாக்குற, நம்மள அன்போடு விசாரிக்கிற ஒரு கடவுள் இதோ இருக்கார். அதனால டிவியில பாக்குறவங்களுக்கும் இங்க வந்திருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கான முடிவு தொடங்கியாச்சு. ஆமென். உங்களோட பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய கடவுள் முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆமென். நான் வந்து ஒரு தஞ்சாவூர் பிராமண குடும்பத்துல பிறந்த ஒரு ஹிந்து பெண். பிராமின்னாலே ஹிந்து தான், கரெக்டா? தப்புங்க. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். நான் இன்னைக்கு தான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஒரு பிராமினா இருக்கேன். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இதுக்கு இவங்க வந்ததுலேருந்து மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு சொல்றாங்கன்னு யாருக்காவது ஒரு டவுட் வருதா? பரவாயில்ல, கை தூக்குங்க. யாருக்காவது டவுட் வருதா? யாருக்குமே வரலையா? சீரியஸா வந்துருச்சா? டவுட் வந்துருச்சா? வண்டர்ஃபுல். அப்பதான் என்னால பதில் சொல்ல முடியும். மாதா இல்லைன்னா பிரைஸ் தி லார்ட். ஜெனசிஸ் 3:15 என்ன சொல்லியிருக்கு? The woman and the child. முதல்ல வந்து அப்பா ஃபாதர், இறைவனாகிய தந்தை, முதல்ல அந்த சர்ப்பத்துக்கு, சாத்தானுக்கு, பிசாசாகப்பட்டவனுக்கு முதல் எதிரி யாருன்னு சொல்லியிருக்காரு? மாதாவை சொல்லியிருக்காரு. அப்புறம் மாதாக்கு பிறந்த நம்மளுடைய ஆண்டவராகிய, மரணத்தை வென்ற, உயிர் தெழுந்த, பிதாவாகிய ஆண்டவருக்கு வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவ சொன்னார். ஆமென். ஜெரிகோ மதில உடைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஜெரிகோ மதில சுத்தி நடந்து வந்தாங்க. ஆரவாரமா பாட்டுகள் பாடி ஆண்டவரை துதிச்சுட்டு எத்தனை நாளைக்கு வந்தாங்க? கலக்குறீங்களே நீங்க? 7 நாளைக்கு வந்தாங்க. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மதில் இருக்கும், எரிக்கோ மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலயும் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில கழுத்து வலி இருந்தது, ஸ்பாண்டுலாசஸ். என்னுடைய திருமணத்துல எனக்கு திருப்தி கிடையாது, காரணமே இல்லாத ஒரு அதிருப்தி. நல்ல கணவன், கை நிறைய சம்பளம், நல்ல குடும்பம், நல்ல படிப்பு, நல்ல மனசு, நல்ல அழகு, நல்ல பெருந்தன்மை, எல்லாம் இருந்து கூட எனக்கு வந்து திருப்தி இல்லை. காரணமே இல்லாம என்னமோ தெரியல, மனசு சரியில்லை, என்னமோ தெரியல, இது எனக்கு பிடிக்கல. அது யாரோட வேலை? பிசாசுனுடைய வேலை. அந்த பிசாசை எதிர்கொள்றதுக்கு நமக்குள்ள இயேசு வேணும், நமக்கு வெளியில இயேசு வேணும், நம்மளை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வேணும். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருந்தா என்ன மாதிரி நீங்களும் பிரச்சனையை விட்டு வெளியில வந்துடலாம். எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் 100 படங்கள் நடித்தேன், கல்யாணம் ஆச்சு. நல்ல கணவன், நான் சொன்ன மாதிரி அழகான ஒரு குழந்தை அனிருத் மைக்கேல் பிறந்தான். அவனுக்கு இன்னைக்கு 15 வயசாகுது. அந்த கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு ஒரு இனம் தெரியாத பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியல, ஆனால் பிரச்சனை வந்தது. ஒரே சண்டை, சச்சரவு. 3 வாட்டி என்னோட கல்யாணம் நிற்கிறதுக்கு இருந்தது. அப்போ எனக்கு இயேசுவே தெரியாது. அப்போ இந்த கழுத்து வலி ஒரு பக்கம், தலை சுத்தல் ஒரு பக்கம், சமைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அமெரிக்காவில் என் கணவருக்கு வேலை மாற்றலாகி நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. என்ன செய்யணும், இதுக்கு என்ன முடிவு? அப்போ எனக்கு தெரிஞ்ச பூஜையெல்லாம் நான் பண்ணேன். லலிதா சகஸ்ரநாமம், மகாமேருவோட பூஜை,
ஒரு பிராமினா இருக்கிறதுனால பூஜை புனஸ்காரத்தோட தான் என்னை வந்து என்னோட அம்மா அப்பா வளர்த்தாங்க. நான் நடிகையாக போவேன்னு நினைக்கவே இல்லை, டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு. ஏன் நடிகையானேன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் நடிகையானேன். ஸோ இந்த பூஜைகள்னால எனக்கு ஒரு தீர்வும் கிடைக்கல, ஒரு ஹீலிங் அது ஒன்று கூட நடக்கவே இல்லை. மனசில் வந்து ஒரு அதிருப்தி, மனசில் டிப்ரெஷன், ஆப்ரேஷன் எல்லாமே இருந்தது எனக்கு. எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு இருக்கோம்னு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கோம். ஆனால் எல்லாமே எல்லா நல்லதும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தாது. ஏன், உன்னோட அம்மாவோட வயத்திலேருந்தே எனக்கு ஒன்று தெரியும்னு சொன்ன ஆண்டவர், கருவிலிருந்தே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நற்கருணைநாதர் உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்கள் எல்லாரையும் எப்போலேருந்து தெரியும், கருவிலிருந்தே தெரியும். டாக்டருக்கு கூட தெரியாது நீங்கள் பொண்ணா பையனான்னு, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஃப்ரம் த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன், கன்செப்ஷன்லேருந்தே வந்து நம்ம உயிரோடு தான் இருக்கோம். இன்னைக்கு அபார்ஷன் பண்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஃபீட்டஸ்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஃபீட்டஸ்? தட் இஸ் அ பேபி. ஒரு அந்த முதல் நாள்லேருந்து, கரு உற்பத்தி ஆன அந்த முதல் நாள்லேருந்தே நம்ம உயிரோடு இருக்கோம். அப்போலேருந்தே ஆண்டவருக்கு நம்மளை தெரியும். அப்ப இன்னைக்கு வந்து இந்த கருச்சிதைவு பண்றவங்கெல்லாம் எவ்வளவோ பெரிய பாவம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரத்தோடு ஒரு ஃபேமிலியில் வந்த எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருது, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இந்த குமுதம், ஆனந்த விகடன் இதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க வீட்டில். ஞான பூமி, ஞான சுடர், ஞான ஒளி இப்படி தான் வாங்குவாங்க புக்ஸ். என் கணவர் கூட அடிக்கடி கிண்டல் பண்ணுவார், சன்னியாசியாக போக வேண்டியதெல்லாம் கல்யாணம் பண்ணி ஏமா என்னை பாடுபடுத்துகிற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அம்மா அப்பா என்னை வளர்த்தாங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைன்னு வரும்பொழுது நான் வந்து கடவுள்கிட்ட போனேன். கடவுள்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஐடல்ஸ், விக்கிரகங்கள் கிட்ட போனேன். ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு தெளிவும் கிடைக்கல, ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கல, அமைதி கிடைக்கல, திருப்தி கிடைக்கல. ஏன்னு எனக்கு புரியல. அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் ஃபோன் போட்டு கேட்பேன், அம்மா ஏமா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன். நான் நடிகையாக இருக்கும்பொழுது கூட நான் பொய்யே சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து பயம், பொய் சொல்ல மாட்டேன். அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுவேன், ஆனால் உடனே வருத்தப்படுவேன், அழுவேன், சாரி சொல்வேன். ஸோ எதனால நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. அப்போ ஒரு புக்காக படிக்க ஆரம்பித்தேன், தேவி மகாத்மியம், தேவி பாகவதம். ஸோ மகாவிஷ்ணு பற்றின புக்ஸு, குமார சம்பவம் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன், கணாதிபத்தியம் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இதில் எதுலேயுமே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஹிந்துவிசமில் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் வந்து பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க. பலவிதமான காரணங்கள் சொன்னாலும் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி கூட கிடையாது. அதில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் மூதாதையர் செஞ்ச பாவம், உங்கள் தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டனுக்கு பாட்டன், முப்பாட்டன், இவங்கெல்லாம் செஞ்ச பாவம் தான் உங்களை இப்போ அலைக்கழிக்குது. தாத்தாவோட பேர் தப்பி கொள்ளு தாத்தாவோட பேர் கூட நம்ம சில பேருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பேரே தெரியாத ஒரு ஆள் செஞ்சதை நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. புதனை சுக்கரன் பார்க்குறாங்க, சுக்கரன் சனியை பார்க்குறாங்க, சனியும் சுக்கரனை பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்கும். அவன் இவனை பார்த்தா நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பச்சை கலரில் மோதிரம் போடுங்க, மஞ்சள் கலரில் மோதிரம் போடுங்க, இந்த கோவிலுக்கு போங்க, 9 வாட்டி இப்படி சுற்றுங்க, 8 வாட்டி அப்படி சுற்றுங்க, அப்புறம் தலை சுற்றி கீழே விழுங்க, எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் எதுலேயுமே வந்து ஒருத்தங்களுடைய கஷ்டம் முழுசாக தீர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆணித்தரமாக அடித்து நான் யார்கிட்ட வேணால் சேலஞ்ச் பண்ணுவேன், அவங்களுடைய கஷ்டம் ஃபுல்லாக போயிருக்கான்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக போயிருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மையான கடவுள், அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு மனப்பான்மை. தவறு தனக்கு வெளியில் பார்த்தா பிரயோஜனமே கிடையாது, தனக்குள்ளே ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்தா தான் அந்த தவறுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க முடியும், வருந்த முடியும், அந்த பிரச்சனையிலேருந்து
விடுபட முடியும். ஸோ ஜாதகம் சொன்னாங்க, ஜோசியம்னு சொன்னாங்க, அப்புறம் நாடி ஜோசியம்னு அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. இது எதுலேயுமே வந்து ஒரு தீர்வு கூட எனக்கு கிடைக்கல. அப்போ தான் நான் நினச்சேன், இது என்ன ஜாதகம்? அப்போ நான் வந்து அந்த ஜோசியக்காரர்கிட்ட கேட்டேன், இந்த நவகிரகம் வந்து கடவுளோட பெருசா? இல்லைம்மான்னு சொன்னார். அப்போ எதுக்கு நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம்? கடவுள்கிட்ட நேராக போய் எனக்கு ஏன் பிரச்சனைன்னு கேட்டால் என்ன? இல்லை 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 இல்லை, அந்த நவகிரகம் சரி இருந்தால் தான் எங்கள் கடவுள்கிட்ட போய் பேச முடியும். ஏன் அவரால் சொல்ல தெரியல. அப்போ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை தீரணும்னா என் தாத்தா பாட்டி ஒழுங்காக இருந்திருக்கணும், என் முப்பாட்டை அவங்க பொண்டாட்டியெல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கணும், என் கணவரோட வழி வழியாக ஜென்ரேஷன்ஸ்லாம் ஒழுங்காக இருந்திருக்கணும், என் ஜாதகம் ஒழுங்காக இருந்திருக்கணும், நான் கரெக்டான சமயத்தில் வயசுக்கு வரணும், கரெக்டான சமயத்தில் கல்யாணம் பண்ணணும், கரெக்டான சமயத்தில் குழந்தை பிறந்திருக்கணும், இல்லை அதனாலேயும் பிரச்சனை, நான் எல்தாப்பில் போகும்போது பூனை வரக்கூடாது, விதவை வரக்கூடாது, அதில் ஒரு பிரச்சனை. அப்போ என்னோடய லைஃபோட கண்ட்ரோல் என்கிட்டையும் கடவுள்கிட்டையும் இல்லை, என்னையும் கடவுளையும் தவிர எல்லார்கிட்டையும் இருக்குது. எல்லாரையும் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஜய் படத்தில் வர்ற மாதிரி என் சொன்ன பேச்சை நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்குது சம்டைம்ஸ். அப்போ எப்படி நான் வந்து மற்றவங்களை போய் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? பிளானட்ரி போஷன்ஸ் நான் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்? எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல. ஸோ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கடவுள் இருப்பார், ஒரு பவர்ஃபுல் கடவுள். அவரை என்னுடைய பாவமும் ஒன்றும் பண்ணாது, என் முப்பாட்டனுடைய பாவமும் ஒன்றும் பண்ணாது, இந்த நவகிரகங்களும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி நான் ஒரு கடவுளை தேட ஆரம்பித்தேன். குர்ஆன் படித்தேன், அதுலேயும் வந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு இல்லை ஆண்டவரோடு. அவர் அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வேலைக்காரங்க வேலைக்காரங்க வேலைக்காரங்க, ஆண்டவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார். அப்போ எனக்கு வந்து அதை படித்து ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ, ஏற்கனவே கஷ்டப்படுறது பத்தாதா, இதில் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இருக்கேன்னு நான் மூடி வச்சுட்டேன். குரு கிரந்த் சாஹிப், சிக்கிசமுடைய ஸ்பிரிச்சுவல் புக், அதை படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் வந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு இல்லவே இல்லை, உனக்கு கம்ப்ளீட் ஹீலிங் கிடைக்கும், 100% உன்னுடைய வாழ்க்கை உன்னோட கையில் திருப்பி கொடுக்கப்படும்னு இல்லவே இல்லை. அது வரைக்கும் எனக்கு பைபிள் கிட்ட நான் வரவே இல்லை, அது என்னமோ தெரியாது. ஜீசஸ் கிட்டேருந்து நான் சின்ன வயசுலேருந்து விலகியே இருந்தேன். சென்னை ரோசரி மெட்ரிக்கில் சேர்க்கட்டுமான்னு எங்கள் அம்மா கேட்டப்பா, ஐயனாலாம் அங்கே போக மாட்டேப்பா, அதெல்லாம் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல், என்னை வந்து சில்ட்ரன்ஸ் கார்டனில் போடுங்க, அதுதான் ஹிந்து ஸ்கூல்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து பையில், அவங்க வந்து கான்வென்ட் எஜுகேட்டர், ட்ரிச்சி செயின்ட் ஜோசப்ஸில் படித்தாங்க, அவங்களோட பேக்கில் எப்போவுமே ரோசரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரோசரியை பார்க்கும்பொழுதெல்லாம் நான் அம்மாவை திட்டுவேன், இது என்ன, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ ஆண்டவர் விட்டு சின்ன வயசுலேருந்து விலகியே இருந்தேன் நான். அப்புறம் இந்தியாவுக்கு மாற்றல் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம், ஏன்னா எங்களால் அங்கே மேனேஜ் பண்ண முடியல, என்னோடய சிக்னஸ்னால நாங்கள் வந்துட்டோம். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்திரான்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது. அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன், நம்மளோட பிரதரன், ஆப்போசிட் பிரதரன். ஸோ அந்த அந்த பிள்ளை கையில் எப்போவுமே பைபிள் இருக்கும். ஸோ அப்போ நான் சொன்னேன், இந்திரா உன் பைபிள் கூடு, எனக்கு படிக்கிறதுக்கு வேறு எதுவும் புக்கே இல்லை, நான் படிக்கிறேன், படித்தா தான் எனக்கு ஏதாவது படித்தா தான் தூக்கம் வரும்னு சொன்னேன். அந்த பிள்ளை ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுச்சு, என்னக்கா பைபிளை போய் புக்குன்னு சொல்கிறீங்க, என்னக்கா நீங்கள் வந்து கதை புக்கு மாதிரி கேட்குறீங்க. நான் சொன்னேன், உனக்கு பைபிள் எனக்கு கதை புக்கு கொடுறீ கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். அது கொடுக்க மாட்டேன்ருச்சு, அம்மா தாயை தயவு செஞ்சு கொடுமா, ஏதாச்சும் எனக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி ஒரு மத்தியான நேரத்தில் ஆடம் அண்ட் ஈவ், ஆதாம் ஏவாள் பற்றி நான் படிச்சுட்டு, தமிழ் புக், தமிழ் பைபிள், அதை படிச்சுட்டு நான் வந்து தூங்கிட்டேன், மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். அன்னைக்கு சால்வேஷன் என்னுடைய வீட்டு கதவை தட்டுச்சு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட. இதுதான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆரம்பம், பைபிள் மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய கொடை நம்மளோட வாழ்க்கையில். அந்த கனவில் நான் வந்து ஒரு மணல் திட்டில் நின்றுட்டுருக்கேன், வெள்ளப்பெருக்கு திக்கு 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 திக்குன்னு அப்படியே ஏறிட்டே இருக்கு வெள்ளப்பெருக்கு. நான் வந்து ஒரு மணல் திட்டில் நின்றுட்டுருக்கேன், நான் நினைக்கிறேன் இதுதான் நம்ம செஞ்ச பாவமா, இந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை வந்து சேர்ந்து நம்ம தெரியாத எதிர்பார்க்காத தருணத்தில்
நம்மளை வந்து சாகடிக்குது, பிரச்சனைகளை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ நான் நினச்சிட்டே இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், இதிலேருந்து என்ன ஒரு கடவுள் காப்பாத்தினா அவர் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும். எல்லாத்தையும் தாண்டின அந்த மிகப்பெரிய சக்தியுள்ள ஒரு கருணையுள்ள த காட், ஒரே கடவுள், அவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நினச்சிக்கிட்டே நான் வந்து இப்படி டயக்னலி ஆப்போசிட், நாட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், டயக்னலி ஆப்போசிட் நான் பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை ஆடை அணிந்த மிக அழகான மிக கருணையுள்ள ஒரு ஆண் மகனை நான் பார்த்தேன். அந்த ஆண் மகன் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? குரலே உயராதான் உங்களுக்கு? ப்ரேஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசப்பா, ஏசு கிறிஸ்து, என்னுடைய உங்களுடைய கடவுள், என்னையும் உங்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற கடவுள், நான் நினைக்கிறதையும் நீங்க நினைக்கிறதையும் தெரிந்த கடவுள். ஸோ அவரை வந்து நான் பார்த்தேன், ஆனால் அவர் ஜீசஸ்ன்னு எனக்கு தெரியாது. அவரை நான் பார்த்தப்போ அவர் நின்றுட்டு இருந்த இடமே ஃபுல் ஆஃப் லைட், ஒரு ஒளி வெள்ளமாக இருந்தது. அப்போ அவர் என்னை பார்த்து ஒரு ஒரு அழகான ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பில் எனக்கு ஒரு தைரியம் கிடச்சிருச்சு. அந்த கனவுலையே சொல்கிறேன், பெரிய தைரியம். அப்போ நான் வந்து யோசிக்கிறேன், இவர் யார்? நான் நினைக்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சா, இவர் வந்து என்னை இந்த வெள்ளத்துலேருந்து காப்பாற்ற போகிறாரா, அப்போ இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், மரிய வாழ்க. அப்போ அவருக்கு அவர் வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டு இப்படி திரும்பினாரு. இவருக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, ஒரு மாதிரி ஒரு ட்ரைபல் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவர் அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு என்னை இப்படி கை காமிச்சுட்டு இப்படி ஒரு கை காமிச்சாரு. ஒரு ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு போட், நம்ம இப்போ நேராக பார்க்குற போட் அண்ட் ஷிப்ஸ் எல்லாம் கிடையாது, ஷேப்பே வேறு மாதிரி இருந்தது. அந்த போட் வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருந்தது. அது தண்ணியில் மிதந்ததுனால தான் அது போட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன், இவர் வந்து என்னை இதில் காப்பாற்ற போகிறாரா, அப்போ இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நான் நினச்சேன். என் பெரிய பையன் வந்து என் மேலே குதிச்சு எழுப்பி விட்டான். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு உங்களை எந்த வெள்ளப்பெருக்கு சூழ்ந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது, இவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது, இவருக்கு தெரியும். உங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய, காப்பாற்ற ரெட்டியாக இருக்கிற கடவுள் இதோ இருக்கார். இவரை நீங்கள் நம்பினீங்கன்னா நம்பினோர் கைவிடப்படுவதில்லை, அது நான்கு முறை தீர்ப்பு. இது வந்து நான் சினிமாவில் நிறையா வாட்டி கேட்டிருக்கேன், ஆனால் அப்போல்லாம் அதோட மீனிங்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. ஆனால் இன்னைக்கு சத்தியம், உண்மை, எதிர்பார்ப்பு, நன்றி கூறுதல், நன்றி அறிதல், உண்மையான கடவுள், தேவன் அப்படின்னு யாரை சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக என் மனசில் வந்து நிற்கிறது, என்னுடைய ஆண்டவர், என்னுடைய விண்ணுலக தந்தை, என்னுடைய விண்ணுலக கணவன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு புரியல, யார் என்னன்னு புரியல. நான் இந்திரா கிட்ட போய் கேட்டேன், இந்திரா இது மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, அது யாருன்னு தெரில. அந்த பிள்ளைக்கு கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு. அக்கா அது ஏசப்பாக்கா. ஏ போடி ஏசப்பா, உங்க ஏசப்பாக்கு வேற வேலை இல்லையா? ஏன் கிறிஸ்டின்ஸ் கனவுலலாம் வராம எதுக்கு என் கனவுல வராரு? நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு பிராமன், எதுக்கு என் கனவுல வராரு அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாரபட்சமே கிடையாது. நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். அவருக்கு ஹிந்து ஒன்று தான், முஸ்லீம் ஒன்று தான், கிறிஸ்டியன் ஒன்று தான், சிக் பீப்புள் ஒன்று தான், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். ஏன்னா அவர் அவங்கள படைச்சதெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். உண்மையான தேவன், உண்மையாகவே நம்மளை நினச்சி உருகிறவர், உண்மையாகவே நம்மளை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே அரு மருந்து இயேசு கிறிஸ்து தான். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். அப்போலேருந்து அவரை நான் தேட ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வந்து சில ஜோசியக்காரங்கள்லாம் வந்தாங்க, கபடி ஜோசியம்னு சொல்லுவாங்க, சோழி ஜோசியம். அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு யாரோ ஏதோ செய்வினை பண்ணியிருக்காங்க, இதை நீ வந்து எடுக்கவே முடியாது, முத்தி போயிடுச்சு. உன்னுடைய கணவருடைய வகையை சார்ந்த சில பேர் பண்ணியிருக்காங்க,
ஒன்று நீ இறந்து போயிடணும் இல்லை நீ பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த பேய்பி சாசு மேலே நம்பிக்கை கிடையாது, செய்வின மேலே அப்போ நம்பிக்கை கிடையாது. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா வேணுன்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன், இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இனிமே உங்களை கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஏன் நம்ம வாழணுங்கிற எண்ணம் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுது, ரொம்ப ஜாஸ்தி. எண்ணம் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தனியாக விட்டீங்கன்னா போய் செத்து போயிடலாமா, பால்கனிலேருந்து குதிச்சிடலாமா, தூக்கு மாட்டிக்கலாமான்னு தான் யோசிப்பேன். அப்போ எனக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை, ரொம்ப பாசமுள்ள குழந்தை அனிருத். ஸோ நான் எனக்கு அப்போ படங்களும் வர ஆரம்பிச்சிருந்தது, என் கணவரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ கஷ்டங்கிறது என்னுடைய மனசுலேயும் உடல்லையும் தான் இருந்தது. இந்த வலி எனக்கு தாங்க முடியல. அப்போ நான் பரத்கிட்ட போய் சொன்னேன், நான் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வலியெல்லாம் வருது. பாருங்கள், உங்கள் சொந்தக்காரங்க தான் எனக்கு வந்து செய்வனெல்லாம் பண்ணுறாங்க. நான் இந்த கல்யாணத்தை விட்டு வெளில வந்துட்டேன்னா எனக்கு எல்லாம் சரியாயிரும், தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்டேன். என்ன கேட்டேன், அது மிகப்பெரிய தவறு. திருமணம்ங்கிறது வந்து கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு ஆண் அவ ஆணை உருவாக்கிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவன் தனியா இருந்தா நல்லதில்லைன்னு சொல்லி அவனோட விழா எலும்பு எடுத்து உருவாக்குனவங்க தான் நம்ம. அப்ப ஆண்டவரை பார்த்து உருவாக்குனது திருமணம். எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் திருமணம்ங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஹிந்துவா இருந்தா டிவோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டா டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த மதம் இல்லை, அந்த மதம் சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் ஹிந்துவா இருந்தப்போ டிவோர்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ணலாம், நான் ரொம்ப ஈஸியா முடிவெடுத்துட்டேன். என்னுடைய குழந்தைக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 2nd pregnancy இருந்தேன். 2nd pregnancy வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, உங்களோட முதுகெலும்பு இந்த வெயிட்ட தாங்காது, உடனே போய் அபார்ஷன் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒரு தவறாவே எனக்கு அப்ப தோணவே இல்லை. ஏன்னா அது ஃபீட்டஸ், அது குழந்தை கிடையாது, கரு. முட்டையிலையும் கரு கரு சொல்றோம், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது கரு சொல்றோம். அதோடைய வித்தியாசத்தை வந்து அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. இது பாவம், இது வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. கர்ப்பத்தின் கனி எம்என் கடவுளால் கொடுக்கப்பட்டது. இதை வந்து எனக்கு அங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. என்ன வேணால் நீங்கள் செய்யலாம், 4-5 கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றுமே அங்கே வந்து ஒரு பயம் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு எனக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அந்த கருச்சிதைவை பண்ணி இன்னும் நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இன்னும் எனக்கு வந்து தாங்க முடியல, எப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு ஒரு இன்டைரக்டான ஒரு வலி வேதனை. அதுக்குள்ளே நான் போயிட்டேன். எந்த கோயிலும் எந்த மந்திரமும் எந்த பூஜையும் எனக்கு ஒரு மன அமைதியும் எனக்கு கொடுக்கல. ஸோ இந்த சமயத்தில் பரத் வந்து சொன்னார், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், மார்க் அலெக்சாண்டர், ஆஷா அலெக்சாண்டர். அவன் வந்து கிறிஸ்டியன் தான். அதனால் நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் சொன்னேன் இது மாதிரி ஜீசஸ் உன் கனவுல வந்தார், அவரை பற்றி நீ வந்து இன்னும் அதிகமாக தெரிந்துக்கிறதுக்கு நீ வந்து ஆசைப்படுறேன்னு சொன்னேன், அவன் உன்னை சர்ச்சை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் நமக்காக ஆளுங்களை ஆயத்தம் பண்ணுவாரு. நீங்க எங்க வேணா இருங்க. யோவான் வந்து ரெவல்யூஷன் எழுதும் பொழுது ஒரு தனி தீவுல இருந்தாரு, ஆனா காகத்தை கொண்டு உணவு கொடுத்த கடவுள் இவரு. உங்களுக்கு எந்த சமயத்துல என்ன வேணும், எந்த சமயத்துல என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு கூட தெரியாதுங்க, இவருக்கு கரெக்டா தெரியும். சில பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நினைக்கலாம், என்னுடைய கஷ்டம் இன்னும் தீரலையே, என்னுடைய கவலை இன்னும் தீரலையே. வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரை நீங்க நம்பும் போது வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இது ஆண்டவர் கொடுத்த சத்தியம். ஆமென். சோ அந்த மார்க் அலெக்சாண்டர் அவங்க கிட்ட வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அப்ப இந்த சமயத்துல அந்த டிசம்பர் மாசம், அந்த வருஷத்தோட முந்தின வருஷம் டிசம்பர் மாசம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்தது, ஒரு பைபிள், கேத்தலிக் பைபிளும் ரோசரியும். ஏன்னா கேத்தலிக் பைபிள்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கேத்தலிக் பைபிளில் 7 புஸ்தகங்கள் அதிகமாக இருக்கு. கேத்தலிக் பைபிளில் எவ்வளோ புஸ்தகம் அதிகமாக இருக்கு? அப்போ இன்னைக்கு லைஃப்லாம் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, துணிமணிகள் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு. உங்களுக்கு ஒரு துணி இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? பதில் சொல்லுங்க ப்ளீஸ்.
உங்களுக்கு வந்து கார் வந்து ஒரே ஒரு கார் தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் தான், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம், நம்ம ஆஃபீஸ்க்கு போனோம், பசங்க ஸ்கூலுக்கு போனோம், ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. ஐயோ நாளைக்கு வயசாயிருச்சுன்னா என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நான் என்ன பண்ணுவேன். ஸோ எப்பவுமே இந்த கம்மிங்கிறது வந்து அவ்வளோ திருப்தியான விஷயம் இல்லை. அதே மாதிரி தாங்க கத்தோலிக்க பைபிள்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல், அதிகமான ஆண்டவருடைய வார்த்தை, சரியான ஆண்டவருடைய வார்த்தை, குறையில்லாத ஆண்டவருடைய வார்த்தை. எங்க கிடைக்குது? கத்தோலிக்க பைபிள்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த பைபிளும் ரோசரியும் எனக்கு கொடுத்தாங்க. ரோசரிய நான் ஜபமாலைய சொல்ல கத்துக்கிட்டேன் இங்கிலீஷ்ல. அப்போ மூணு வாட்டி சொல்வேன், ஒரு நாளைக்கு மூணு வாட்டி சொல்வேன். எனக்கு என்னமோ ஒரு என்ன அறியாத ஒரு அமைதி, ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு எல்லாம் ஸ்லோவா வர ஆரம்பிச்சது. அப்போ நான் வந்து நம்மளோட மாதா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ரோசரி சொல்றது நான் பார்க்குறேன், தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல, இங்கிலீஷ்ல. ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், லார்ட் இஸ் வித் யூ, பிளஸ்ட் ஆர் யூ அமங் மென், பிளஸ்ட் இஸ் தி நேம் ஜீசஸ். என்னங்க ஏதாவது புரியுதாங்க உங்களுக்கு? இது பரிசுத்த ஆவியானவர்னால கொடுக்கப்பட்ட வார்த்தை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் நீரே, உம் திருவயிற்றின் கனியாக இயேசுவும். வெரி குட், எல்லாருக்கும் ரோசரி தெரியும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எக்ஸ்பிரஸ் வேகத்துல ரோசரி சொல்ல வேண்டியது. அருள் நிறைந்த மரிய வாழ்க, கர்த்தரும் உடனே, பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே, திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. என்னங்க இது? ஸோ எனக்கு வந்து ஒரு ஹிந்துவா இருந்தப்ப கூட இந்த ரோசரியில எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த சமயம், அந்த வினாடி சாத்தான் என்னை விட்டு தூர போக ஆரம்பிச்சான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரியே வாழ்க. இன்னைக்கு ரோசரி சொல்லும் பொழுது நீரே அப்படிலாம் சொல்லாதீங்க, நிறுத்தி நிதானமா உணர்ந்து சொல்லுங்க. உங்க பிரச்சனை சரியா போலன்னா நான் ஃபாதர் கிட்ட என்னோட இமெயில் கொடுத்துட்டு போறேன், நீங்க என்ன தாராளமா கேட்கலாம். ஆமென். ஸோ நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ மாதா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பேன். நீங்க யாரு? நீங்க வந்து ஃபாரின் காடஸா? நீங்க வந்து வெளிநாட்டு கடவுளா? ஜீசஸ் வெளிநாட்டு ஆண்டவரா? நீங்க வந்து இந்தியன் கிடையாதே. இங்க பாருங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? வெளிநாட்டு கடவுள், உள்நாட்டு கடவுள். வெளிநாட்டு முனையம் ஏர்போர்ட் மாதிரி ஆக்கி விட்டாங்க. வெளிநாட்டு முனையம், உள்நாட்டு முனையம் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க யாரு, நான் எப்படி உங்களை நம்புறது? உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஆனாலும் நீங்க கண்ணின்னு சொல்றாங்களே, எப்படி? ஒரு பயாலஜிக்கலாம் என்னால் ஒத்துக்க முடியே. நீங்க யாரு? 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க ஹிந்துவிசம்ல, அவங்க எல்லாரும் எனக்கு செய்ய முடியாததை உங்க மகன் எனக்கு செய்வாரா? என்னுடைய கர்மா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? எனக்கு குணம் கிடைக்குமா? எனக்கு உங்க மகன் உதவி செய்வாரா? இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஐ சர்ச், த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அந்த சர்ச்சுக்கு போனேன். எனக்கு இவ்வளோ டினாமினேஷன் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஜீசஸ் தெரியும், மேரி தெரியும், வேற யாருமே தெரியாது. அப்ப அவங்க சர்ச்சுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. நம்மளை மாதிரியே ஓட போட்டுட்டு ஒரு ஃபாதர் நின்னாரு. அப்புறமா தான் தெரியும் அவரோட குழந்தைங்களுக்கு அவர் ஃபாதர். ஆனா நம்ம ஃபாதர் நமக்கு ஃபாதர். ஸோ அங்க போய் உட்கார்ந்தப்ப முதல் ரீடிங் அவங்களோட மாஸ்ல, சோ கால்ட் மாஸ், அவங்களுக்கு வந்து முதல் ரீடிங் வந்து என்ன சொன்னாங்கன்னா, த சன் ஆஃப் மேன் has got the authority to forgive the sins on earth. மானிட மகனுக்கு இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் உள்ளது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஏன்னா இதுதாங்க இன்னைக்கு நமக்கு தேவை. நம்மளுடைய பாவம் வந்து நம்மளை கொலை பண்ணிட்டு இருக்கு, நம்மளுடைய பாவம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய பாவம் நம்மளை முன்னுக்கு வர முடியாம தடுத்து சிறைப்படுத்தி இருக்கு. இந்த பாவத்தை உடைக்கக்கூடிய, சுக்குநூறா உடைக்கக்கூடிய, சுக்குநூற தெரிக்கிற அளவுக்கு உடைக்கக்கூடிய உண்மையான கடவுள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவை. அந்த உண்மையான கடவுள் முன்னாடி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
ஸோ அப்போ இது கிடைச்ச உடனே நான் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன். முதல் நாள் சர்ச்சுக்குள்ளே போன உடனே, ஆனால் நான் சர்ச்சுக்குள்ளே எப்படி போனேன்னா எதிர்பார்ப்போடு போனேன். நீங்களும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த உண்மையான சர்ச், உண்மையான தேவாலயத்துக்குள்ள, ஏன் நான் உண்மையான தேவாலயம் சொல்கிறேன், டூப்ளிகேட் தேவாலயம் எங்கேயாவது இருக்கா? இருக்கா? இருக்கே இருக்கே, யார் இல்லை சொன்னது? நேரம் வாங்க, கொஞ்சம் டியூஷன் எடுக்கிறேன் உங்களுக்கு. யார் சொன்னது இருக்குன்னு? யார் சொன்னது? டூப்ளிகேட் தேவாலயம்னா ஒரு நாலு எருமை மாட்டுக்கு அதை தெரியும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. நாலு எருமை மாடும் நாலு கால மாடும் ஒன்றா இருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தினால அதை அடித்து சாப்பிட முடியல. அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? ஒரு ஒரு எருமை மாட்டுக்கிட்டேயும் போயிட்டு, நீ தான் வசதி அது மட்டும், நீ தான் ரொம்ப பலசாலி அது வந்து ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிருச்சு. நாலு எருமை மாடு பிரிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு? ஈஸியாக அந்த எருமை மாட்டை அடித்து சாப்பிட முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளுடைய சர்ச், நம்மளுடைய சகோதரர்கள், ஆண்டவருடைய திரு ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட சகோதரர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்போ யாருக்கு கொண்டாட்டம்? சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அதுதான் நான் சொன்னேன், டூப்ளிகேட் சர்ச். ஆண்டவர் எங்க இருக்காரோ அங்க பிரிவு இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த சைடு அங்க அங்க இருக்கிற திருச்சபைகள்ல வந்து நீங்க பார்த்து, திருச்சபை நான் ஏன் சொல்றேன்னா, அங்க பைபிள் இருக்கு. நம்மளுடையது ஆலயம், அவங்களோடது சபை, திருச்சபை. ஸோ அங்க வந்து அங்க இருக்கிற அந்த முனைவருக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை வந்ததுன்னா, அந்த சண்டை போட்டவங்க போய் வெளியில போய் வேற ஒரு சபை ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் இங்க இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒத்துமை இருக்கணும், ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த பைபிள்ல இருந்து, பைபிள் போய் சொல்லாது. ஸோ எனக்கு இது கிடைச்சோன்னே நான் ஷாக் ஆகி, இதை நான் எப்படி நான் நம்புவேன், இது வந்து இவர் ஃபாதரே சொல்கிறாரான்னு கேட்டேன். இல்லை இல்லை, இது ஆண்டவருடைய வார்த்தை. இது எப்படி எனக்கு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தை? நீங்கள் போய் வீட்டுக்கு போய் பைபிளை திறந்து இந்த அதிகாரத்தில் இந்த வேர்ஸில் நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க. லூக்லேயும் மேத்யூலையும் இருக்குது இந்த வசனம். அப்போ நான் போய் படித்து பார்த்தப்ப இது இருந்தது. அப்போது ஃபஸ்ட்டு நான் முதல் வாரம் ரோசரியில் என்ன கேட்டேனோ அதுக்கான பதில் எனக்கு கிடச்சிருச்சு. ரெண்டாவது வாரம் நான் மாதா கிட்ட என்ன கேட்டேன், சரி ஆண்டவர் என்னுடைய உங்கள் மகன் வந்து என்னுடைய தவறையெல்லாம் மன்னித்து என்னை வந்து சுகம் கொடுத்துருவாரா, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லது, ஆனால் இது நிஜம்னு எனக்கு எப்படி தெரியும், இவர் தான் கடவுள்னு எனக்கு எப்படி தெரியும், இவர் தான் என்னை படைச்ச ஆண்டவர்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த வாரம் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். மாதா கிட்ட நம்ம வந்து போயிட்டோம்னா நம்ம தவறி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரியே வாழ்க. மாதா கிட்ட ஒரு பிரச்சனையை நீங்க கொடுத்தீங்க, ஒரு முடிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரியே வாழ்க. மாதா கிட்ட நீங்க போய் நின்னீங்கன்னா அவங்க மகனை தவிர வேற எங்கேயும் வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். நான் அன்னைக்கு மாதா கிட்ட போய் நின்னேன். ஆண்டவருடைய அனுகிரகத்தால நான் மாதா கிட்ட போய் நின்னேன். ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாமல் யாருமே சரியான ஒரு இடத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும், ஒவ்வொருத்தரும், இதை பார்க்குறவங்க, கேட்குறவங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வந்தவங்க, இதில் எப்படி தப்பு கண்டுபிடிக்கலான்னு நினச்சி வந்தவங்க கூட சரியான ஒரு விலாசத்திற்கு தேடி வந்திருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு. ஆமென். அப்போது மாதா கிட்ட வந்து இதெல்லாம் நான் கேட்டேன். ரெண்டாவது சண்டே, ரெண்டாவது வாரம் நான் போனப்போ அங்க என்ன ரீடிங் கிடைச்சது அப்படின்னா, ஐ வில் மேக் யூ டூ மோ மைட்டியர் மிரக்கிள்ஸ் தன் மீ, என்னை காட்டிலும் மென்மேலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைப்பேனா, உன்னை கொண்டு செய்ய வைப்பேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் வந்து நம்மள அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவ்வளவுதானா சிஸ்டர்? நீங்க மட்டும் இப்படி எல்லாம் கையை உயர்த்தக்கூடாது சிஸ்டர், இன்னும் இப்படி உயர்த்தணும் சிஸ்டர். ஆமென். இந்த ஒரு வாக்குறுதிய நான் வந்து கேட்ட உடனே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்? நம்மளுடைய சொந்த தகப்பனும் தாயும் தான் என்னை விட நீ நல்லா இருக்கணும்,
என்னை விட நீ உயர போகணும், என்னை விட நீ படிக்கணும், என்னை விட நீ பணம் சம்பாதிக்கணும்னு அவங்க மட்டும்தான் சொல்வாங்க. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து இப்படி சொல்றாருன்னா, இவர் தான் உண்மையாகவே என்னையும் உங்களையும் சகல உலகத்தையும் படைத்த உண்மையான ஒரே கடவுள். ஆமென், ஆமென். அப்ப இது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் இப்படி அலைஞ்சிருக்கேனே, தெருத்தருவா அலைஞ்சிருக்கேனே உண்மையான ஆண்டவரை தேடி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேனே, ஆனால் நீங்கள் எனக்கு இப்போ கிடச்சிட்டிங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்போ அடுத்த ஆசை வந்து என் மனசில் என்ன வந்ததுன்னா, எப்படி இவரை வந்து கம்ப்ளீட்டாக என்னுடையதாக்க கொள்ள முடியும், என்னோட ஜீசஸ் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், மாதா கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். மாதா கிட்டேயே நான் கேட்க ஆரம்பித்தேன்னா, மனுஷங்களை விட மாதாவுக்கு இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நல்லா தெரியும். நம்மளை விட ஒரு பெத்த தாய்க்கு தான் அவங்க மகனை ரொம்ப நல்லா தெரியும். அதனால் யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து, நீங்கள் இங்கே வாங்க சிஸ்டர், ஆண்டவர் உங்களை தொடுவார் சிஸ்டர், நீங்கள் இங்கே வாங்க சிஸ்டர், இதுதான் சிஸ்டர் உண்மையான சபை சிஸ்டர் அப்படி சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. மனிதர்களை விட மாதா பெட்டர், பெஸ்ட், நம்பர் ஒன் சாய்ஸ். ஆமென். மரியே வாழ்க. அப்போ இதை வந்து நான் கேள்விப்பட்டு, ஐ மீன் இதை வந்து நான் கேட்டுட்டு ரொம்ப அழுது மாதா போய் நன்றி செலுத்தி, அடுத்த வாரம் நான் என்ன கேட்க ஆரம்பிச்சேன்னா, நான் எப்படி ஆண்டவரை அடையிறது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப ஆண்டவரோட வாக்கு எனக்கு மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தது, Unless and until one is born of water and fire, one cannot enter the kingdom of heaven. ஒருவன் தண்ணீரினாலும் நெருப்பினாலும் பிறந்தாலே ஒழிய அவன் ஆமென் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அப்ப இதை கேள்விப்பட்டு என்ன, அது born water and fire, இதுதாங்க born again. நீங்கள் வந்து தண்ணியில் எடுத்த ஞான ஸ்நானம் தான் பான் அகேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தை அந்த பான் அகேனை வச்சு நிறைய குழப்பம் உண்டு பண்ணிட்டான் சாத்தான். ஒரு அற்புதமான அழகான ஒரு வார்த்தையை எடுத்து ரொம்ப குழப்பி விட்டுட்டான். நிறைய பேர் குழப்பையே என்ன சுற்றிட்டுருக்காங்க சர்க்கிள்ஸில். ஸோ அப்போ பேப்டிசம், இப்போ நான் மாதாட்ட சொன்னேன், ஐயோ பேப்டிசமா, நான் வந்து ஒரு பிராமண பொண்ணு, என் புருஷன் வந்து ஒரு பிராமணன், நான் எப்படி பேப்டிசம் வாங்குவேன், என்னை எப்படி என்னுடைய ஃபேமிலி மதிக்கும், என்னை பற்றி என்ன பேசுவாங்க சொந்தக்காரங்கள்லாம், ஐயோ என்னெல்லாம் எடுக்க முடியாதுமா, நீங்கள் ஏதாவது வேறு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு நான் அந்த வாரம் ஃபுல்லாக வேணேன். நாலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்தது, நான் போனேன். அப்போ அன்றைக்கி என்ன வார்த்தை வந்ததுன்னா, இஃப் யூ ஆர் அஷேம்டு டு அக்செப்ட் சன் ஆஃப் மேன் ஆன் ஏர்த், த சன் ஆஃப் மேன் வில் பி அஷேம்டு to accept you in front of the father. நீங்க மானிட மகனை பூமியில ஏற்றுக்கொள்றதுக்கு வெக்கப்பட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மானிட மகன் இறைவனாகிய தந்தை முன்னாடி உங்களை ஏத்துக்கிறதுக்கு அவர் வெக்கப்படுவாராம். பயங்கர ஷாக் ஆயிட்டேன், ஐயோ அது நல்லதே இல்லையே, இது என்ன இது இப்படி பேக் ஃபயர் ஆகி போச்சு, இது நல்லதே இல்லையே. அப்போ நான் மறுபடியும் மாதா கிட்ட வந்து கேட்க மாட்டேன், அம்மா நான் இப்போ என்ன பண்ணோம், நான் பேப்டிசம் எடுத்துக்கிறேன், எனக்கு ஜீசஸ் வேணும், நான் என்ன பண்ணோம். அப்போ ஆரம்பிச்சதுங்க கன்ஃபியூஷன், இங்கே இருந்து ஃபோன் வருது, அங்கே இருந்து ஃபோன் வருது, அதுக்கு அண்ணாண்டது இந்த ஃபோன் வருது, சிஸ்டர் இங்கே வாங்க சிஸ்டர், மேடம் இங்கே வாங்க மேடம். கேத்தலிக் சர்ச்சை தவிர எல்லா சர்ச்சிலேருந்து கால் வந்துருச்சு எனக்கு. கேத்தலிக் சர்ச்சில் அட்வர்டைஸிங் கிடையாது, மார்க்கெட்டிங் கிடையாது, ஏன்னா தேவை கிடையாது. பிஸ்னஸே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இது பிஸ்னஸே கிடையாது, இது ஆத்ம ஆதாயம் செய்யப்படுற இறைவனுடைய, ஒரே இறைவனுடைய தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து அவருடைய மகன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உண்மையான ஆலயம். இங்கே மார்க்கெட்டிங்க்கு அவசியம் கிடையாது. ஆமென். அந்த ட்ராக்ஸுக்கு அவசியம் கிடையாது. ஆமென். ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் 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 ஆண்டவரை கூப்பாடு போட்டு விற்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஆமென். இனிமே யாராவது வந்து ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஏழு புக்கு நம்ம கிட்ட அதிகமா இருக்கு, நீங்க ட்ராக்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. ஆமென். நிஜமாதான்,
இப்போ இந்த புக்ல இருந்து தான் தெரியுமா பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க, எங்ககிட்ட இன்னும் பாக்கி 7 புக் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, முடியலன்னா எனக்கு அமெரிக்காவுக்கு அமுச்சு விடுங்க, நான் கொடுக்குறாங்க. ஆமென். அப்போ எனக்கு ஆண்டவர் கிடைச்சிட்டாரு. ஆனால் டினாமினேஷன்ஸ் எனக்கு ரொம்ப குழப்பம் வந்துருச்சு, என்னதான் இது இப்படி சொல்கிறாங்களேன்னு. ரோசரி சொல்லிகிட்டே இருந்தேன், எர்ணாகுளம் ஒரு ஷூட்டிங்க்கு போனேன், அங்கே இருக்கிற டிவைன் ரெட்ரீட் சென்டர் பற்றி ஒரு ஆள் சொன்னார். அங்கே போனேன், முதல் நாள் நற்கருணைநாதரை மாதிரி எக்ஸ்போஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட் வச்சுருந்தாங்க, எனக்கு தெரியாது என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த கொஞ்சம் முன்னாடி மாஸில் அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே சொன்ன மாதிரியே மற்ற மதக்காரர்கள் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, என்னோடய காட் மதர் பேர் வந்து சிஸ்டர் செலஸ்டீன். இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற கன்னியாஸ்திரீகள் தயவு செஞ்சு என்னோடய காட் மதரை உங்கள் ப்ரேயரில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த கொடை என்னோடய காட் மதர் சிஸ்டர் செலஸ்டீன். ஒரு நன் அவங்க பீகாரில் இன்றைக்கும் ஆண்டவருக்கு சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஆண்டவரை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா கம்யூனியனில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்படியே நான் ஷாக்காகி உட்கார்ந்தேன். ஏன்னா இது நான் எந்த டினாமினேஷன்லையும் கேட்காத உண்மை. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். அப்போ இதை கேட்டு நான் அப்படியே ஷாக்காகி உட்காந்துட்டேன். என் கண்ணிலேருந்து தரத்தரத்தரம் தண்ணி கொட்டுது. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் இல்லாமல் நான் இந்த ஊரை விட்டு போகமாட்டேன், நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த வியாதி, வலி, வேதனை, குழப்பம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நான் போய் உட்கார்ந்தேன். ஆனாலும் அப்போ நானும் விவகாரத்தை விடலை, கையில் கட்டியமாக பிடிச்சிட்ருக்கேன். ஐயோ, அந்த ஃபேமிலி வேணாம்ப்பா சாமி, நான் வெளில வந்துடுறேன், வெளில வந்துடுறேன், வெளில வந்துடுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இதை ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருந்தார். அப்போ நான் சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், சிஸ்டர் எனக்கு வந்து ஒரு வாட்டி நான் கண்ணை மூடி ப்ரே பண்ணும்போது ஒரு விஷன் வந்தது, லைட் வந்து என் தலையிலேருந்து கால் வரைக்கும் போச்சு சிஸ்டர். அப்போ நான் வந்து ஆல்ரெடி ஆவியானவரால் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் வாங்கிக்கலாமா ஆண்டவரேன்? அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை வெரி சாரி, நீங்கள் வந்து ஞானஸ்தானம் வாங்கணும். சரி, நான் ஞானஸ்தானம் வாங்கிக்கிறேன், நீங்கள் போய் ஃபாதர் வல்லூரான் பாருங்கள். ஃபாதர் வல்லூரான் போய் பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து நான் ப்ரே பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். எனக்கு ஒரே அழுகை, ஏன்னா மற்றவங்கள்லாம் வாங்க 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 வாங்கங்கிறாங்க, இவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ப்ரேயர் பண்ணிட்டு. எவ்வளோ ஒரு அழகான, ஆழமான, உண்மையான வார்த்தை, நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு சொல்கிறேன். அதுதான் கேத்தலிக் சர்ச். நம்ம அவசரப்படுறதுனால ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் ஈஸ் இன் கண்ட்ரோல், எல்லாத்துக்கும் அவரோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அவர் ப்ரே பண்ணிவிட்டு, சாந்தோமில் ஒரு ப்ரீஸ்ட் இருக்கார், ஃபாதர் லாரன்ஸ் ராஜ். அப்போ நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருந்தேன். அதனால் அவர்கிட்டையும் கேட்டுட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு, பேப்டிசம்க்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. நான் பேப்டிசம் வாங்கிறதுக்கு வந்து அன்றைக்கி ராத்திரி நற்கருணைநாதர் முன்னாடி உட்காந்துருக்கோம் சைலண்ட் அடரேஷனில். அப்போ சிஸ்டர் செலஸ்டின்னு சொன்னாங்க, இதோ உயிரோடு இருக்கிற கடவுள். அப்போ அதை நான் நம்பினேன். அப்போ அதை நான் நம்பும் பொழுது அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன பேர் வச்சுக்கலாண்டாரு, எனக்கு ஒரு பேரும் தெரியாதே, ஜீசஸ் மேரி தவிர ஒரு பேரும் எனக்கு தெரியாதே, எனக்கு வந்து நான் வந்து உங்கள் பொண்ணுன்னா எனக்கு உங்கள் பேரை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் நம்பாமல் நற்கருணை முன்னாடி உட்காந்தீங்கன்னா ஒன்றும் ஒரு வித்தியாசமும் ஆக போகிறதில்ல. ஏன்னா பைபிளில் கிளியராக இருக்குது, ஆண்டவருடைய ஊருக்கு அவர் போய் ஒரு மிராக்கிளையும் அவரால் செய்ய முடியல, ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு போட்டிருக்கு. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எத்தனை மணி நேரம் நற்கருணை முன்னாடி உட்காந்தாலும் பெருசாக ஒன்றும் ஆகாது. நற்கருணையை நீங்கள் நம்பலைன்னா உங்களோட மோட்ச வழி கிடையவே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. இந்த பிகினிங் வாஸ் வேர்ட், ஆதியில் வார்த்தை இருந்தது, அது ஆண்டவரோடு இருந்தது, அது ஆண்டவராகவே இருந்தது. ஆதியில் என்ன அர்த்தம், இந்த பிகினிங் வாஸ் வேர்ட்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ரத்தமும் சதையுமா நம்ம மத்தியில் பிறந்துட்டாரு, இன்னமும் இருக்காரு. அப்ப ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்பாம நீங்க உட்கார்ந்தீங்கன்னா எப்படி மோட்சத்துக்கு போவீங்க? எப்படி நீங்க கிறிஸ்டியன்ஸ்னு சொல்றீங்க? லாஸ்ட் சப்பர், லாஸ்ட் சப்பர் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? லாஸ்ட் சப்பருக்கு ஜோ, எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல சொல்றீங்க. ராபோஜனமா? ஓகே, லாஸ்ட் சப்பர். ஸோ அந்த டைமில் ஆண்டவர் என்ன சொன்னார், இதோ என் உடல், இதோ என் ரத்தம்,
அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொன்னாரு. அவருடைய ஞாபகார்த்தமா செய்ய சொன்னாரு. என்ன செய்ய சொன்னாரு? இதை உடலாகவும் ரத்தமாகவும் எடுத்துக்கொள்ள சொன்னாரு. அதை தான் நம்ம ஞாபகார்த்தமா செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து உடலையும் ரத்தத்தையும் வந்து அப்படியே சைலண்டா சைடா தள்ளிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள்னு ஏதோ ஒரு பிரெட் சாப்பிட்றாங்க, சூப்பரா ஒரு வைன் குடிச்சிட்டு போயிடுறாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதே பைபிள்ல ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா, நற்கருணைநாதருக்கு ரொம்ப மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நற்கருணைநாதருக்கு செயின்ட் பால் ஒரு நிருபத்துல எழுதியிருக்காரு, உங்களை நீங்க கரெக்டா பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உட்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு ஒரு இடத்துல, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய டிசைபிள்ஸ் அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடினார்களோ அப்பொழுதெல்லாம் தே ப்ரோக் பிரெட் பிரெட் தே ப்ரோக் பிரெட் எனக்கு வந்து அது தமிழ்ல கரெக்டா கிடைக்கல. தே ப்ரோக் பிரெட்னு இருக்கு. அந்த பிரேக்கிங் த பிரெட் வந்து இட்ஸ் நத்திங் பட் மாஸ். எப்போ எல்லாம் ஒன்று கூடினாங்களோன்னு இருக்கு, எல்லா டைமும் தே ப்ரோக் த பிரெட். அண்ட் பிரேக்கிங் த பிரெட் எப்படின்னா, இது ஆண்டவருடைய உடல், இது ஆண்டவருடைய ரத்தம்னு நம்பி எடுத்துக்கிறது தான் பிரேக்கிங் த பிரெட். இதை நானும் நீங்களும் இப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா, அத்தாரிட்டி பேய துரத்தக்கூடிய அத்தாரிட்டி, வியாதியை குணப்படுத்தக்கூடிய அத்தாரிட்டியை எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனால் 12 சீஷர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த பிரெட்டை வந்து பாடியாக மாற்றுறதுக்கும் வைனை வந்து பிளட்டாக மாற்றுறதுக்கும் உண்டான அதிகாரத்தை அந்த 12 சீஷர்களுக்கும் தான் கொடுத்தாரு. அந்த 12 சீஷர்களுடைய திருப்பாண்டம் ரெலிக்ஸ் எங்கே இருக்கு? எங்க இருக்கு 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய திருப்பாண்டம் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ டாக், கம் ஆன், எங்க இருக்கு? எந்த சர்ச்ல இருக்கு? கத்தோலிக் சர்ச்ல இருக்கு, கத்தோலிக்க திருச்சபை. அங்கதான் அந்த 12 சீஷர்களுடைய திருப்பாண்டம் ரெலிக்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னுடைய பொருள் உங்க வீட்டில் இருக்குமா என் வீட்டில் இருக்குமா? என் வீட்டில் தான் இருக்கும். உங்களோட பொருள் உங்க வீட்டில் இருக்கும். அப்ப 12 சீஷர்களுடைய எல்லாமே இயேசு கிறிஸ்துவை வந்து லாஸ்டா போர்த்துன அந்த போர்வை, த ஷ்ரவுட் ஆஃப் டியூரின், மாதாவனுடைய வேல், மாதாவனுடைய கேர்டில், ஐம் நாட் ஷுர் அபவுட் த வேல், ஐம் சாரி, மாதாவனுடைய கேர்டில், ஜீசஸினுடைய இரண்டாவது துணின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஷ்ரவுட் ஆஃப் டியூரின், இன்னொன்று அந்த ஃபேஸை மட்டும் கவர் பண்ண துணி. இன்னைக்கு எங்க இருக்கு? கேத்தலிக் சர்ச்சில் இருக்கு. அப்போ எது ஆண்டவருடைய வீடு? சிம்பிள் சிம்பிள் க்வெஸ்டன்ல, என் வீடு, என் பொருள் என் வீட்டில் இருக்கும், உங்கள் பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு எங்கே இருக்கு? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உயிரோட ஸ்வர்க்கத்துக்கு எழும்பி இன்னைக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? 2000 வருஷம்னு வச்சுக்கலாம் ரவுண்டாக. கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? 3 மணி நேரம் டிராவல் பண்ணி உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். என்னுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட என்னோட கதையை நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசாசியா வந்திருக்கேன். நீங்க தூங்கி விழிஞ்சிட்டு பதில் சொன்னீங்கன்னா இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் போயிருவேன். கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? 2000 வருஷம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப எது உண்மை எது பொய்ன்னு சிம்பிள் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் கேட்டா போதும், நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு உண்மை எனக்கு போட்டால கிடைச்சது. ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த உடலையும் என்னுடைய உடலையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்க எடுத்துக்கலன்னா விண்ணுலகத்துக்கு நீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பைபிளை படிக்கிறாங்க, சாப்டரை மனப்பாடம் பண்றாங்க, வேர்சஸை மனப்பாடம் பண்றாங்க, இதை கன்வீனியன்ட்டா மறந்து போயிடுறாங்க இந்த உண்மையை. இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், மறந்து போன விஷயம், இதோ உன் தாய். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எனக்கு இருக்கு சிஸ்டர். ஏப்ரஹாமோட சந்ததி நான் சிஸ்டர். இஸ்ரவேலுடைய இறைவன் என்னுடைய இறைவன் சிஸ்டர். ஆனால் இறைவனோட மாதா அவங்க மாதா கிடையாது, அவங்க அம்மா கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் வந்து உமன்னு கூப்பிட்டாராம், ஸ்திரீயே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே அந்த 5வது கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும்
ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உன்னுடைய தாயும் தந்தையும் மரியாதை செய். அப்ப ஆண்டவரே அதை ஃபாலோ பண்ணலையா? இஸ் தட் வாட் தே ஆர் சேயிங்? அது நம்மளும் சம்டைம் கேட்டு லூஸ் மாதிரி தலையாட்டிட்டு வருவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்த நாள் வந்து ஃபாதர் சர்மன் வைப்பாரு, நம்ம ஃபாதரை வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்போம். என்ன சொல்றாரு இவரு? அவங்க இப்படிலாம் சொல்லலையே, வார்த்தையே இல்லை சிஸ்டர் உங்க சர்ச்சில். வாங்க அடுத்தது, எங்க வார்த்தை இல்லை, யார்கிட்ட வார்த்தை இல்லை? வார்த்தை உருவான இடங்க இது. வார்த்தை நம்ம எல்லாரையும் உற்பத்தி பண்ண இடம் இது. வார்த்தை வாழ்வாக மாற்றி மாறி உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற இடம் இது. அந்த மாதிரி பேச்ச கேட்கறதே மிகப்பெரிய பாவம். ஒரு பாவத்தை பார்த்தா வியாதியை பார்த்த மாதிரி ஓடுன்னு சொல்லியிருக்காரு பவுலடியார். அந்த மாதிரி பாவப்பட்ட வார்த்தைகளை கேட்டீங்கன்னா ஓட்டி போயிடுங்க அங்கே. அவங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், அங்கே நீங்க நிக்காதீங்க. அந்த அது ஒரு பாவப்பட்ட இடம், நிக்காதீங்க அங்க. அப்புறம் எல்லாரும் ஓடி போறது, இந்த பாஸ்டர் அங்க பேசுறாரு, இந்த ப்ராஃபஸி இங்க கொடுக்குறாங்க, அங்க ஓடி போனா வந்து சுகம் கிடைக்குதான், ஆண்டவர் தொடர்றாரு, ஏன் எங்க ஆண்டவர் தொடமாட்டேன்னு கையை கட்டிட்டா உட்காந்துருக்காரு. வார்த்தையை நம்ம கேட்கறது இல்லை. இன்னைக்கு வந்து மாஸ் அப்படின்னீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாலு ரீடிங், நாலு முறை நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம். சர்மன் 15 நிமிஷம். இந்தியாவில் என்னன்னு தெரில, இந்தியாவில் குறைச்சிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் சர்மன் பிடிக்காது. ஆண்டவரை பேச விடுறதே கிடையாது, லார்ட் பி குவைட் அப்படின்னு சொல்லிட வேண்டியது, சர்மனை கட் பண்ணிட வேண்டியது. இல்லை சர்மன் படிக்கும் பொழுது டெக்ஸ்ட் பண்ணோம், எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, வெளில போய் ஃபோன் எடுப்பாங்க, பக்கத்தில் யார் என்ன புடவை கட்டிகிட்டு இருக்காங்க, என்ன பூ வச்சுட்ருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ சர்மனை கட் பண்ணிட வேண்டியது. ஆண்டவரை பேச விடுறதெல்லாம் அப்புறம் ஆண்டவரை பேசலையே பேசலையே பேசலையேன்னு சொல்ல வேண்டியது. நற்கருணை நாதர் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இவரை பார்க்கறது கிடையாது, நல்லா இழுத்து இப்படி போத்திட்டு இப்படி உட்கார வேண்டியது. அப்போ தானே நம்ம என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. கன்வீனியன்ட். அப்புறம் வந்து ரோசரி சொல்ல வேண்டியது. மாஸ் அப்போ திருபலி, அதோட மாஸோட பேரே திருபலி. எனக்கும் உங்களுக்கும் பலியாக நம்மளுடைய இறைவன் தன்னைத்தானே சமர்ப்பணம் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண் கூட நம்ம பார்க்குறோம். கல்வாரி எப்போ அது எப்போ நடந்ததோ அப்போ நம்ம இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கோம். எவ்ரி மாஸ் இஸ் அ கால்வரி, எவ்ரி மாஸ். அப்போ ரீடிங் உள்ளார போகிறது கிடையாது, சாம் வந்து ரெப்படிஷன் சொல்கிறது கிடையாது, சர்மனை கேட்கறது கிடையாது. ஐயையோ ஆண்டவர் என்ன தொடல, இந்த திருவிளையாடலை நாகேஷ் மாதிரி சொல்லுவோம், ஐயையோ ஐயையோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு புலம்ப வேண்டியது. மனுஷன் பின்னாடி சுத்த வேண்டியது. நம்மளோட கேத்தலிக் சர்ச்சில் எந்த ஃபாதரும் போஸ்டர் போட மாட்டாங்க, எந்த கன்னியாஸ்திரிக்கும் போஸ்டர் போட மாட்டாங்க. அவங்க போஸ்டர் போட்டாங்கன்னா நம்ம ஜீசஸ் மட்டும்தான் அதில் இருப்பார், அவ்வளோதான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் அந்த சைடு என்ன நடக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ அது விக்கிரகம் கிடையாதா? இந்த பாஸ்டர் இங்கே பேசுகிறாரு, அந்த பாஸ்டர் அங்கே செய்தி கொடுக்குறாருன்னு ஓடுறது விக்கிரக ஆராதனை இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும், மரியாள் வந்து இவ்வளவு அடக்கமாக வாழ்ந்தாங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் உள்ள சுரூபங்கள் விக்கிரகங்கள். ஆனால் அவங்கவுங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அவங்கவுங்களே போட்டுக்கிறது விக்கிரகம் இல்லையா? யூஸ் யோர் விஸ்டம். ஆண்டவர் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு வெள்ளை கலரில் ஒன்று மண்டைக்குள்ளார, அதை யூஸ் பண்ணுங்க, உண்மை தெரியும். பிளெஸட் சாக்ரமெண்ட், கம்யூனியன், இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்னைக்கு நம்பலைன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக உங்களுக்கே உங்களுக்கு சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்டியன் கிடையாது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அதுதான் உண்மை. உங்களுக்கு மோட்சம் வேண்டான்னா நீங்கள் நம்பாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு மோட்சம் வேண்டான்னா ஆண்டவரை நீங்கள் நம்ப வேணாம், திருவுடல் திருரத்தம் எதுவுமே நம்ப வேண்டாம். அப்போ ஞானஸ்நானம் எல்லாம் கிடச்சி ஃபஸ்ட் கம்யூனியன் வாங்கி நான் வந்து மெட்ராஸ்க்கு போயிட்டேன். அப்பையும் இந்த வலியெல்லாம் இருந்தது, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன். அப்போ நான் வந்து சாட்சி கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தது, குழப்பம் இருந்தது, ஆனாலும் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் உண்மையான கடவுள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை எப்படி தொட்டார், எப்படி ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கிடச்சிதுன்னு நான் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தேன். சாட்சி கொடுத்து முடிச்ச உடனே ரூமுக்கு போய் அழுவேன், ஆண்டவரே உங்களை பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன், என்னோடய பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கேன்னு. அப்போது டிவைன் மர்சி ரெட்ரீட் சென்டர்
சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு, ஃபாதர் தாமஸ் அம்பாட்டுக்குழியில். அவர் வந்து என்னோட ஒரு சொந்த அண்ணா மாதிரி, அண்ணாவே தான், எதுக்கு மாதிரி. ஸோ அவர்கிட்ட நான் ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி பிரச்சனை ஃபாதர். இப்போ அவர் கேட்டார், உன்னால் பரத் கூட வாழ முடியுமாமா? நோ வே ஃபாதர். ஏன்னா நம்மளாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, டப் டுப் டப் டுப்னு பதில் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும் இங்கிலீஷ் மீடியம்னு. ஃபாதர்ஸ் கிட்டலாம் அடக்கத்தோடையும் மரியாதையோடையும் பேசவே தேவையில்லை. வி ஆர் மோர் அனாயின்ட் தென் த ப்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய சமயத்தில். இந்த கிறிஸ்துவ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், கிறிஸ்டியானிட்டியில் அதிகமான அனாயின்டிங் ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா குருமார்களுக்கு தான். இன்னைக்கு குரு இல்லைன்னா மாஸ் கிடையாது, குரு இல்லைன்னா பிளஸ்ஸிங் கிடையாது. பிறப்புலேருந்து இறப்ப வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது இந்த குருமார்கள் தான். ஆனால் அவருக்கு என்ன சொன்னாலும் நம்ம கேட்கறது கிடையாது, ஏன்னா அது ஃபேஷன். என்ன சொன்னாலும் டப் டுப் டப்னு பதில் சொல்ல வேண்டியது, ஆனால் அது நம்மளோட படிப்பு. என்ன சொன்னாலும் எதிர்கேள்வி கேட்க வேண்டியது, ஏன்னா அது நம்மளோட அறிவு. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். அன்னைக்கு நான் அவர்கிட்ட அடக்கமாக பேசினதுனால தான் அவர் வந்து என்ன சொன்னார், ஜீசஸ் ஐ ஆம் த வே, நான் தான் வழி அப்படின்னு நீ சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்பொழுது, நீ எப்படிமா வழியே இல்லைன்னு எப்படிமா உன் வாயில வார்த்தை வந்தது அப்படின்னு கேட்டவுடனே நான் ஸ்டன் ஆயிட்டேன். ஆமாம், இன்னைக்கு பைபிளுக்கு எதிராக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கடவுளே எல்லாம் என் தலைவிதி, தலைவிதின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது கிறிஸ்டியானிட்டியில். ஆனால் அதை தான் சொல்லுவோம், எல்லாம் நான் பண்ண பாவம். பாவ மன்னிப்பும் கத்தோலிக் சர்ச்சில் தான் இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம பறைசாட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ நான் கேட்டேன், நான் என்ன ஃபாதர் பண்ணணும்? அப்போ ஃபாதர் சொன்னார், எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுங்கள் ஆண்டவர் கையில். சரின்னு சொல்லி அன்றைக்கி நற்கருணைநாதர் முன்னாடி என்னுடைய சாட்சியெல்லாம் பகிர்ந்துட்டு நான் போய் ஆண்டவரை நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அப்பா எனக்கு புத்தி கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, நான் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டின் கிடையாது, நான் மலத்தில் நெளிகிற ஒரு புழு. என்னை நீங்கள் தான் வந்து தொட்டு தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி நான் சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் மாஸ் இருக்கும் சைதாப்பேட் சின்னமலை சர்ச்சில், 6:30 மாஸ் போவேன். செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் நற்கருணைநாதர் இருக்கும், அவர் முன்னாடி போய் உட்காருவேன். ஆனால் எனக்கு உங்கள் அளவுக்கு ப்ரேயர் தெரியாது, டிவோஷன்ஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவர் முன்னாடி நான் போய் உட்காந்துப்பேன், அப்பா என்ன பண்ண போகிறீங்கப்பா, என்னப்பா பண்ண போகிறீங்க, என்னப்பா பண்ண போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் முதல்ல என்னை மாற்றினார், அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்க அத்தனையும் மாற்றினார். இன்றைக்கி பிரச்சனைன்னு உட்காந்துருக்கிற உங்களை தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் மாற்ற போகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் உங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கன்ஃபார்ம்டா மாத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அது பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், வழக்கா இருக்கட்டும், விவாகரத்தா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஆர் காட். நம்மளோட கடவுளுக்கு முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். நிறைய சண்டை வந்தது வீட்டுல, பரத் கோச்சுப்பார், பரத்து கோமே வராது, ஆனால் அப்போல்லாம் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. நான் வாயை திறப்பேன், என்னையா திட்டினீங்க நீங்கள், டன் 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 ஆரம்பிப்பேன். ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு வாயை மூடும்பார், வாயை மூடு. என்ன ஆண்டவரே, என்கிட்ட நீ கொடுத்துட்டல, ஒரு விஷயத்த என்கிட்ட கொடுத்துட்டல, நீ வாயை திறக்காத, வாயை மூடு. அப்போது கணவர் தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் மனைவிகளுக்கு அதிகாரம் செலுத்துகிற ஒரு நபர். ஏசு கிறிஸ்து எப்படி திருச்சபைக்கோ அப்படித்தான் கணவர் நம்மளுக்கு. கணவர் இங்கே இல்லைங்கிற தைரியத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ட்ரை பண்ணுறேன், எனக்குள்ளே நிறைய தப்பு இருக்கு, ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தேன். அப்போது 23rd காலையில் 10:00 எனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது. 22nd 11:00 நான் வந்து என் பெட்ரூமில் முட்டி போட்டு அழுதுட்டுருக்கேன். அப்பா நான் நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் பண்ணேனேப்பா, கடைசி நிமிஷத்தில் கடைசி படியில் வந்து நிற்கிறேன். இனிமேல் எனக்கு தெரியாது என் வாழ்க்கை எப்படி போகும்னு, எனக்கு தெரியாது. வாழ்வானாலும் சாவானாலும் நீங்களே என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சேன். வீடு என்ன இருக்குமா இருக்காதா, கார் இருக்குமா, குழந்தைய பார்த்துக்க முடியுமா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, எதுவுமே எனக்கு தெரியாது.
சாப்பாடு இருக்குமான்னு கூட தெரியாது. ஏன்னா அப்போ நான் படங்களை எல்லாம் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். அப்போ நான் ப்ரே பண்ணேன், 11 மணிக்கு ப்ரே பண்ணி முடிச்சுட்டு உட்கார்றேன். பரத் குடு குடு குடுன்னு உள்ளே வந்தார். உள்ளே வந்து சொன்னார், மஞ்சு, அதுதான் என்னோட ரியல் நேம், மஞ்சு நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னது கரெக்டு, நமக்கு ஒரு அழகான பிள்ளையை கடவுள் கொடுத்துருக்காரு, அதனால் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, நான் விவாகரத்தை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக லாயருக்கு ஃபோன் பண்ணி விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டார். ப்ரைஸ் தி லார்ட. அது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9வது வருஷம். மிக அருமையாக 10வது வருஷம் கொண்டாடினோம். 2வது குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்ம டாக்டர்ஸ்லாம் சொல்லிடுவாங்களே, ஹோப்பே கொடுக்க மாட்டாங்களே, உங்களுக்கு குழந்தைய பிறக்காதுங்க அப்படின்ட்டாங்க. பிசிஓ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது, குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. நான் நம்ம ஆண்டவர் முன்னாடி போய் நின்னாப்பா, நீங்கள் குழந்தைய கொடுத்தா எனக்கு நல்லது, நீங்கள் குழந்தைய கொடுக்கலனாலும் எனக்கு நல்லது, இன்னாங்க பிடிங்க என்னோட ஆசைன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அடுத்த மாதம் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்கேனுக்கு போனேன், ஹார்ட் பீட் இல்லை, குழந்தை வெளியில் வந்துடும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஹோப்பெல்லாம் வச்சுக்காதீங்க, குழந்தை வெளில வந்துடும்னு. ஆண்டவர்கிட்ட வந்து நின்னேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா யாராலையும் அதை தடை செய்ய முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த வாரம், அந்த வாரம் ஃபுல்லாக கம்யூனியன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கம்யூனியன் எடுக்கும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அப்பா நீங்கள் தான் வாழ்வு தரும் அப்பன்னு சொன்னீங்க, வாழ்வு தரும் வார்த்தை நீங்கள் தானே, அப்போ நீங்கள் வந்து உங்களோட திருவுடல் எனக்குள்ளே போயிருக்கே, உங்கள் டிஎன்ஏ எனக்குள்ளே போயிருக்கே, நீங்கள் வந்து உங்கள் சித்த பிரகாரம் செய்யுங்கன்னு. அடுத்த வாரம் அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அப்புறம் பரத்கிட்ட ஸ்லோவாக பேச ஆரம்பித்தேன், பரத் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், திருச்சபையில் கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் வந்து, ஏன் உன்னை ஏற்கனவே கல்யாணம் பண்ணது பத்தாதா, திருப்பி உன்னையே கல்யாணம் பண்ணுமா அப்படின்னாரு. ஆமாம், திருப்பி என்னத்தான் கல்யாணம் பண்ணோம், வேறு வழியே கிடையாது, எந்த பொண்ணு வந்தாலும் ஆண்டவர் துரத்தி விட்ருவார், நீங்கள் என்னத்தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சரின்னு சொன்னார். என் பெரிய பிள்ளைக்கு வந்து பேப்டிசம் கொடுக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னேன், சரின்னு சொன்னார். ஃபாதர் லாரன்ஸ் ராஜ், ஃபாதர் யூக்ரிஸ்ட், ஃபாதர் பெர்னார்ட் லாரன்ஸ், 3 பேரும் செயின்ட் த்ரெசாஸ் சர்ச் நுங்கம்பாக்கம், அங்கே வந்து எனக்கு வந்து கத்தோலிக்க முறைப்படி கல்யாணமாச்சு. என்னுடைய பெரிய பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனும் கொடுத்தோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. எங்கே இருந்த என்ன எங்கே கொண்டு வந்தார், இவர் தான், இவர் மட்டும்தான். செத்து போகிறதுக்கு இருந்தேனா, செய்வனையால் பாதிக்கப்பட்டிருந்தேன், முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டிருந்தேன், ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தேன். போட்டால நம்பிக்கையோட 2வது வருஷம் ரெட்ரீட்டுக்கு போனேன். அங்கே நடந்த திருபலியில் எந்த ப்ராஃபிட் பின்னாடியும் நான் போகல, எந்த பாஸ்டர் பின்னாடியும் நான் போகல, நான் ஜீசஸ் பின்னாடி சுத்தோ சுத்துன்னு சுற்றுனேன். இப்பயும் ஜீசஸ் பின்னாடி சுற்றுறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும், மாதாவோட சேர்ந்து சுற்றுவேன் கைப்பிடிச்சிட்டு ஜாலியாக. அப்போது அந்த மாஸில் ஃபாதர் மைக்கேல் பையப்பள்ளி, ஒரு பொண்ணு இங்கே ஸ்பாண்டுலாசஸில் கஷ்டப்பட்டு, ஒரு பொண்ணு இங்கே ஆர்த்ரைட்டிஸில் கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கு, அந்த பொண்ணை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துறாருன்னு சொன்னார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நோ ஆர்த்ரைட்டிஸ். ப்ரைஸ் தி லார்ட். அடுத்த நாள் மாஸில், மாஸ்னா புரியுதா, திருபலி, சபை கிடையாது, கூட்டம் கிடையாது, திருபலி. அப்போ முட்டி போட்டு அழுதுட்டு இருந்தா, ஆண்டவரே ஸ்பாண்டுலாசஸ் ஆண்டவரேன்னு. அதே ஃபாதர் மைக்கேல் பையப்பள்ளி, அவருக்கு எனக்கு இந்த வியாதியெலாம் இருக்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது, 300 பேர் உட்காந்துருக்கோம் அந்த ஹாலில். அவர் வந்து சொன்னார், 2 பேர் இங்கே ஸ்பாண்டுலாசஸில் அழுகுறாங்க, அவங்க 2 பேரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறாரு, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஸ்பாண்டுலாசஸும் கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 136 மாத்திரை போட்டுக்கிட்டேன், ராத்திரி 2 மணிக்கு செத்து போயிடணும்னு செய்வினையால் பாதிக்கப்பட்டு. 2 மணிக்கு மாத்திரப்பட்ட, 6 மணிக்கு எந்திட்டிங்கன்னு உட்காந்துட்டேன். என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல, ஸ்டமக் வாஷ் பண்ணல, வயிற்றால் ஆகலை, அப்புறம் வாந்தி எடுக்கலை, ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய ஒரு பெரிய கருணையினால் எனக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் 2 நாள் நல்லா தூங்கி 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 எழுந்திரிச்சேன். அந்த மாத்திரை நான் போட்டேன் டாக்டர்கிட்ட போய் சொன்னப்போ அவங்க நம்பவே இல்லை, ஏன்னா 30 மாத்திரை போட்டாலே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களாம். ஆனால் உங்கள் முன்னாடி இங்கே
நல்ல வெயிட் எல்லாம் போட்டு குண்டா பேசிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ரிஸ்ட் கட் பண்ணிட்டேன், ஐ கட் மை ரிஸ்ட். ரத்தம் வந்து பெருக்கி ஓடிட்டு இருக்கு, அப்படியே செத்து போயிருவேன்னு நினைச்சு டவல் எல்லாம் சுத்தி படுத்துட்டேன். திருப்பி எந்திரிச்சு பாக்குறேன், அந்த ரத்தம் டோட்டலி நின்னு போச்சு. நோ டாக்டர், நோ ஸ்டிச்சஸ், நோ மெடிசன். பிரைஸ் தி லார்ட். ராட் பாய்சன், எலி மருந்து, எலி பாஷாணம், அதை சாப்பிட்டேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி டைம் பார்த்து டைம் பார்த்து உட்காந்துருக்கேன், ஒண்ணுமே ஆகலையே, ஒண்ணுமே ஆகலையே. ஏமாத்திட்டாங்களா, இதுல கூட கலப்படமா அப்படின்னு டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி, டாக்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எலி மருந்து சாப்பிட்டுருச்சேன்னா ஐயோ அரை மணி நேரத்தில் ரத்தம் வாந்தி எடுக்குமா, இப்படி ஆகுமா, நாங்கள் ஒன்றுமே அல்ல. அதுலேருந்தும் ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார். பிரைஸ் தி லார்ட். இப்படி செத்து போனோம் செத்து போனோம்னு இருந்த என்ன இன்னைக்கு வந்து நான் வாழற மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும், அந்த வாழ்க்கையை மற்றவங்களும் ருசிச்சு பார்க்கணும், ருசித்து பார் கர்த்தவர் கர்த்தர் நல்லவர் என்று அதை வந்து மற்றவங்களும் உணரணும்னு என்னை வந்து அலைய வச்சிருக்காரு. இது வந்து ஒரு சந்தோஷமான சுமை. இந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் கணவரும் நானும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம். என்னோட குட்டி அத்வைத் கேப்ரியல் 40 days அவனுக்கு பேப்டிசம் கொடுத்தோம். துரு துரு துருன்னு சரியான வாலு, அது மட்டும்தான் நான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஏன்பா அப்படி ஒரு வாலு பையனை கொடுத்தீங்க நீங்க, நீங்களும் ஒருவேளை அப்படிதான் இருந்தீங்களோ அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன். என்ன பைசா வருது, என்ன செலவு பண்ணுறேன் எனக்கு கணக்கே தெரியாதுங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் நான், நீங்கள் பார்த்துக்குங்கப்பான்னு. பசங்க எப்படி படிக்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது, ஆண்டவரே பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுவேன். பரத்தோட வேலை, பரத்தோட இன்சென்டிவ், பரத்தோட சம்பளம் எனக்கு தெரியாது, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுவேன். இது எல்லாமே சாத்தியம் என்னென்னா பிளஸட் சாக்ரமெண்ட், நற்கருணை நாதர். உங்களுக்கு வாரத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் நற்கருணையை முன்னாடி உட்காந்து பாருங்கள். உங்களை பிடிச்சிட்ருக்கிற வியாதியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த தலைவலியாக இருந்தாலும், சாத்தானுடைய எவ்வளோ பெரிய தொல்லையாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி ஓடி போயிடும். பிரைஸ் தி லார்ட். நற்கருணை நாதர் முன்னாடி உட்காந்து ரோசரி சொல்ல வேண்டியது. ரோசரியை நீங்கள் வீட்டில் சொல்லிக்கிங்க. ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம பார்க்கும்போது அவர் முன்னாடி உட்காந்து வேறு புக்கு படிப்போமா, படிப்போமா, படிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், அவரோட பேசுவோம். நற்கருணை நாதர் முன்னாடி உட்காந்து நீங்கள் அவரோட பேசுங்க. அதுக்காக அவரை பேச விடாமல் தொண 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 தொணன்னு பேசாதீங்க, அது நம்ம ரொம்பவே நல்லா பண்ணுவோம். ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இவர் வாழும் கடவுள் நீங்கள் நம்புனீங்கன்னா இவர் பேசுறது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கேட்கும். எப்பாத்தான்னு சொல்லி உங்கள் காதுகளை அவர் திறப்பார். இன் ஜீசஸ் நேம், ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாரத்தில் ஒரு மணி நேரம், வாரத்தில் ஒரு மணி நேரம்ங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அழகாக நீங்கள் வந்து உட்காரலாம் ஆண்டவர் முன்னாடி. நீங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டிங்கன்னா எந்த ஃபாதருமே நோ சொல்ல மாட்டாங்க, இவரில் எந்த ஃபாதருமே நோ சொல்ல மாட்டாங்க. ஃபாதர், நம்ம பாரிஷில் வாரம் ஒரு நாள் எங்களுக்கு எக்ஸ்போஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட் வேணும். பிளஸட் சாக்ரமெண்ட் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா பேய் பிசாசு வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுற இடம், அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம், எலக்ட்ரிஃபைங் ப்ரெசன்ஸ் இருக்குது ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ். அவரை முன்னாடி நீங்கள் பேசாமல் வந்து உட்காந்தாலே போதும். உங்களோட மேனுஃபேக்சரர் அவர் தான். எங்கே உங்களுக்கு டிங்கரிங் பண்ணோம், பெயிண்டிங் பண்ணோம், எதை தட்டணும், எந்த ஒயர் லூஸ் கனெக்ஷனில் இருக்குது, எந்த ஒயர் கெட்டு போகுது, எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உன்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிவருவதற்கு முன்னையே நான் அதை அறிவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவர் முன்னாடி வந்து உட்காருங்க. இங்கே உங்களோட குறை தீரலைன்னா எங்கேயுமே தீராதுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுவேங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே வாழாதீங்க. ஆண்டவர் வார்த்தை வார்த்தவர், ஆண்டவர் வந்து வார்த்தையாக இருந்து மரியாள் மூலமாக பிறந்து தன்னுடைய ரத்தத்தையும் சதையும் இன்னும் விட்டுட்டு போயிருக்காரு. அப்படி நீங்கள் நம்பலை அப்படின்னா மோட்சம் கிடையாது. நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஜூயிஷ்னு சொல்லிக்கோங்க, கிறிஸ்டியன் சொல்லாதீங்க. வாழ்வு தரும் வார்த்தை இவர் தான், இவர் தான் வாழ்வு தரும் வார்த்தை. இவரை வந்து ஜீசஸ் கிரைஸ்டாக நீங்கள் பார்க்க முடியலன்னா உலகத்தில் எந்த கோடியில் போய் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உண்மையாகவே செகண்ட் கம்மிங்கில் வந்து நின்னா கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த நம்பிக்கை வராது உங்களுக்கு. ஐ கேன் அஷ்யூர் யூ தட். இன்னைக்கு உங்களுடைய சகோதரியா, எனக்கு நீங்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகள். சொர்க்கத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம். ஒரே கடவுளான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்க போகிறோம். நான் அதை விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு மரியாள் கிட்ட நான் கேட்ட அத்தனை கேள்விக்கும் இயேசு கிறிஸ்து கிட்டேந்து பதில் வந்தது.
நிறைய பேர் சொல்றாங்க மரியாள் ஸ்வர்கத்துக்கே போல, ஸ்வர்கத்துக்கே எடுத்துக்கொள்ளப்படல, பூமியில இருக்காங்க. அப்ப என்ன அவங்க என்ன போன் போட்டு பேசினாங்களா ஜீசஸ்? ஹாட்லைன் இருக்கா? இமெயில்ல பேசினாங்களா? எஸ்எம்எஸ்ல பேசினாங்களா? மரியாள் ஸ்வர்க்கத்துல இருக்கிறதுனாலதான் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் வந்தது. மரியாள் ஸ்வர்க்கத்துல இருக்கிறதுனாலதான் உங்க கேள்விகளுக்கும் பதில் வரும். நம்மளுடைய அம்மாவை வந்து ஸ்வர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ள பழட அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் கிடையாதுங்க, முட்டாள்தனமான விஷயம், பாவத்துக்குரிய ஒரு விஷயம், பாவத்துக்குரிய ஒரு நம்பிக்கை. அவங்க ஸ்வர்க்கத்துக்கு போலன்னா நானும் நீங்களும் எங்கே போவோம்? போகவே முடியாது. அவங்க தான் நியூ கவனன்ட். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல கவனன்ட் பாக்ஸை தொட்டதுனால நிறைய பேர் செத்து போயிருக்காங்கன்னு படிக்கிறோம். படிக்கிறோமா? ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாடுல பேழைய தொட்டதுனால நிறைய பேர் செத்து போயிருக்காங்க நம்ம படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து ஜோசப்க்கும் மரியாளுக்கும், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வேற பசங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம கேட்டுட்டு நிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவம்! அவங்க தான் பேழை, அவங்க தான் வந்து புதிய ஏற்பாட்டினுடைய பேழை வந்து மரியாள். அப்ப மரியாளை பாவம் பண்றதுக்கு விடுவாரா? முதல்ல வார்த்தையா இருந்தப்பவே அவ்வளவு கேர்ஃபுல்லா ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு கடவுள், வார்த்தை வந்து உயிரோட சதையோட ரத்தத்தோட வந்ததுக்கு அப்புறம் அந்த மரியாளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்! அந்த பேழைய வந்து அன்ஹோலியா பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். அந்த பாவத்தை நீங்க பண்ணாதீங்க. அவங்க பேசும்பொழுது நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது, ஆண்டவர் முன்னாடி உட்கார முடியல, மாசுக்கு போக முடியல, நிறைய தடை தடங்கள் வருது, 10 வாட்டி ஆவே மரியா சொல்லுங்க. உங்களுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கொண்டு வர அந்த பிசாசு தலை தெறிக்க ஓடலன்னா நீங்க பாருங்க. இது அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பெருமை இல்ல, ஆண்டவரை சுமந்த அந்த திருவயிற்றுக்கு நீங்க கொடுக்கற பெருமை, அப்பா ஃபாதரனுடைய முதல் மகளுக்கு நீங்க கொடுக்கற பெருமை, முதல் ஏவாளை உருவாக்கிய தந்தையாக இறைவனுக்கு நீங்க செலுத்துற ஒரு மரியாதை. மாதா வேற, ஆண்டவர் வேற கிடையாது. கழுத்து இல்லாம நகை போட முடியாது. நகையும் கழுத்தும் ஒன்னா தான் இருக்கணும். ஆண்டவரை தனியா வச்சு மாதாவை தனியா வைக்காதீங்க. மிகப்பெரிய பாவத்துக்குரிய ஒரு விஷயம். பாவம்னு இப்ப கேட்கும் போது அதையும் சேர்த்து கேளுங்க. ஒரு சின்ன டவுட் வந்துருச்சா மாதாவை பத்தி, தயவு செஞ்சு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிருங்க. ஆயுர்வேதாக்கு போறேன், யோகா பண்றேன், அது எக்ஸசைஸ் தான் சிஸ்டர், அப்புறம் அக்யூபங்க்சர் போறேன், அப்புறம் வீட்டில் வந்து டிங் டிங் டிங்னு இருக்கிற சைம்ஸ் நான் மாட்டுறேன். பாவத்துக்குரிய விஷயம் அதெல்லாம் நம்மளோட கல்ச்சர்லேயே கிடையாதுங்க. அதெல்லாம் நம்மளாம் ஏப்ரஹாம் வழி வந்தவர்கள். ஏப்ரஹாம் வந்து ஆயுர்வேதா போனாரா, அக்யூபங்க்சர் போனாரா, எங்கே போனார் அவர்? ஆண்டவருடைய கூடாரத்திற்கு போனார். ஆண்டவர் முன்னாடி போய் எல்லா பிரச்சனைக்கும் கேட்டார். சித்தா மெடிசன் எடுத்துக்கிறேன், வர்மா கலை பண்றேன், ப்ளீஸ். பைபிள் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணலன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரிஜின் இருக்கு, ஒரிஜின், ஆரம்ப கட்டம். அந்த ஆரம்ப கட்டம் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பாறையிலேருந்து வந்திருக்கா? எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்க. சாத்தான் இன்னைக்கு வந்து கேத்தலிக்ஸை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறான். என்ன, நம்ம ஆண்டவருடைய உண்மையா மரபில் அவருடைய வழியில் வந்துட்டு இருக்கிற சில்ட்ரன் ஆஃப் காட், கடவுளுடைய குழந்தைகள், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. போப் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஃபாதர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. வீட்டில் வேண்டும் போது நம்ம ஃபாதர்ஸ்க்காக வேண்டிக்கோங்க, கன்னியாஸ்திரிகளுக்காக வேண்டிக்கோங்க. அவங்க ஒன்றும் ஜாலியாக வந்து இந்த வெயிலில் தலையில் வெயிலெல்லாம் போட்டுட்டு உட்கார்ல. அதில் வந்து ஒரே ஒரு பெருமை, ஆண்டவருக்காக அவங்க சேவை செய்யறது தான் அவங்களுக்குரிய ஒரே பெருமை. அவங்களை இனிமேயும் வந்து துன்புறுத்தாதீங்க, அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பதில் கொடுக்கணும். உங்களோட குழந்தைங்களை வந்து என்னென்னவா உருவாக்கணும்னு நீங்களும் உங்க கணவரும் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்க, டாக்டர், என்ஜினியர், லாயர். அதோடு கூட இன்னைக்கு வந்து பாதிரியார், கன்னியாஸ்திரியோ சேர்த்துக்கோங்க. ஒரு பாதிரியார் உங்களோட 1000 ஜெனரேஷன்ஸை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அனாயிண்டிங் இருக்கு. அந்த காலத்தில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கிறிஸ்டியன் நேஷன்ஸும் ஃபாதர் ஒரு ப்ரீஸ்ட் வந்து பிளஸ்ஸிங் பண்ணி அப்புறம்தான் அந்த கிங் வந்து போருக்கு புறப்படுவார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எக்கச்சக்க போராட்டம் இருக்கு, எத்தனையோ போர்களை நம்ம வந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு அனாயிண்டிங், அந்த ஃபாதரோட அந்த ஒரு பிளஸ்ஸிங் உங்களோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம். ஆனால் நீங்கள் நம்பினாதான் அது நடக்கும்.
ஸோ ஆண்டவருடைய கான்செக்ரேட்டட் சில்ட்ரனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும். பிளஸட் சாக்ரமெண்ட்டை நம்ம நம்பணும். அம்மாவை பிடிச்சிக்கோங்க, ரோசரியை பிடிச்சிக்கோங்க. இதனால தான் இன்றைக்கி நான் இங்கே உயிரோட, தெளிவோட, தைரியத்தோட, செக்யூரிட்டியோட, சந்தோஷத்தோடு நிற்கிறேன். என் குழந்தைக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது குழந்தைக்கு கண்ணை டெஸ்ட் பண்ண அதே டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஐயோ என்னன்னே தெரில, அவன் எங்கேயும் இடிச்சிக்கல, எங்கேயும் கீழே விழலை, -18 சொன்னாங்க. நீங்கள் வந்து அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் வாங்க, இது என்னென்னு எனக்கு தெரில, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லி 20-25 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆஃப்தமாலஜிஸ்ட் சொல்லிட்டாரு. சயின்ஸில் க்யூர் கிடையாது, காட் தான் க்யூர் பண்ண முடியும். அது கேன்சராக இருக்கட்டும், எய்ட்ஸாக இருக்கட்டும். என் குழந்தைக்கு ஆட்டிசம்னு சொன்னாங்க, பேசவே மாட்டான்னு சொன்னாங்க. 3.5 வயசில் மாதா கிட்டே ப்ரே பண்ண, அம்மா என்னால் ஜீசஸோட காதெல்லாம் திருகி மிரட்ட முடியாது, நீங்கள் மிரட்டலாம், ப்ளீஸ் என் குழந்தைய நீங்கள் பேச வைங்கன்னு சொன்னேன். 7வது நாள் என் பையன் பேச ஆரம்பித்தான், ப்ரேஸ் தி லார்ட். இப்போ வேளாங்கண்ணி போய் நான் மொட்டை போட்டு வந்தேன். மாதாவை லேசாக எடுக்காதீங்க, அவங்க வந்து பேழை பெட்டகம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. என்ன மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன மாதிரி நீங்களும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், பேயும் பிசாசியும் துரத்தணும்னு ஆசைப்பட்றேன், வியாதியை குணமாக்கணும்னு ஆசைப்பட்றேன், மற்றவங்களுக்கு போய் உண்மையை சத்தியத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மொத்த உலகத்தையும் காப்பாற்றுற நோவாவா ஒவ்வொருத்தரும் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இயேசு கிறிஸ்துவில் ஒரு சகோதரியாக இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றி. அம்மா மாதா மதர் மேரிக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய ஏஞ்சல்ஸ், என்னுடைய செயின்ஸுக்கு நன்றி. ஃபாதருக்கு நன்றி, மாஜிலாவுக்கு நன்றி, என் துணைக்கு வந்த அனிதாவுக்கு நன்றி. அவங்கவுங்க வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய நன்றி. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீங்கள் எல்லாரும் ஒரு ஆண்டவருடைய நெருப்பாக இங்கே உட்காந்துருக்கிறத நான் பார்க்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய ப்ரேயர். அதை கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் நான் பார்ப்பேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேன் யூ ஆல் ப்ளீஸ் ஸ்டாண்ட். கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. இதுவரைக்கும் என்னோட பகிர்தல், என்னுடைய டெஸ்டிமனி, என்னோடய ஷேரிங் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் சாட்சி சொல்வீங்க. அந்நாளில் என்னுடைய ஆவியை எல்லோர் மீதும் ஊற்றுவேன்னு சொன்ன நம்மளுடைய ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருந்த உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் தன்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிருக்காருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்கன்னா எல்லா விதமான வியாதியிலேருந்தும், கஷ்டங்கள்லேருந்தும், பிரச்சனைகள்லேருந்தும் பரிபூர்ணமான விடுதலையை உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்களும் வாங்க, என்ன மாதிரி சர்ச்சுக்கு வாங்க, என்ன மாதிரி பிளஸட் சாக்ரமெண்ட்டில் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் உட்காருங்க, என்ன மாதிரியே தாய் திருச்சபையை அதிகமாக நேசிங்க, நம்புங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த்னால இதெல்லாம் நான் பண்ணலை, ஆண்டவருடைய அனுகிரகம். ஆண்டவர் எனக்கு போட்ட பிச்சை, அதே பிச்சை உங்களுக்கும் போடுவார், அதே அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கும். நம்பி நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும், சந்தோஷமாகவும் தெளிவாகவும் நிம்மதியாகவும் வெற்றியோடு நீங்கள் நடப்பீங்க. வி ஆர் விக்டர்ஸ் இன் கிரைஸ்ட், நாட் விக்டம்ஸ் இன் கிரைஸ்ட். ஸோ எனக்கு நல்லது பண்ணாதே ஆண்டவர் உங்களுக்கும் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவே மரியா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச்.